Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc., or their promotion in any manner.
किती वेळा सांगितलं तुम्हाला? तसं नाही काय. कोण? माय नेम इज जेसी डॅनियल. हा बोली. आय हॅड रिटन लेटर टू मिस्टर फाल्के अँड आय गॉट अ रिप्लाय फ्रॉम हिम. कॅन आय मीट मिस्टर फाल्के? हा अंदर आई. Yes, I am Phalke. It's a great pleasure to meet you, sir. The pioneer of Indian cinema. Baitho. Come, sit. Thank you, sir. I am J.C. Daniel. I come from Travancore, the southern part of India. Okay. How can I help you? Sir, I want to make a motion picture. How much do you know about motion pictures? Not much, sir. But for the past 2 years, I've been dreaming about cinema. I've gone through books, articles. I really want to know more about this art, sir. It's not easy, gentlemen. I understand, sir. But can you help me? Sorry, Mr. Daniel. Right now, I'm busy with my shooting. Okay. You can contact me some other time. Sir, if it's not too much trouble, can I see your shooting? Usually we don't allow anybody to enter the shooting place. But you have come a long way. Come. Thank you, sir. अशी उडत उडत आली पाहिजे आणि इथे हे बघ त्याच्या मांडीच्या जवळ अशी इथे हे बघ थांब 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 आणि हे बघ ही अशी नेमकी इथे येऊन बसली पाहिजे. चल तू झोप, चल झोप ना खाली. मान काय डोलतो झोप के. सगळ्यांनी व्यवस्थित लक्ष देऊन करा. ओके चल 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 लवकर लवकर. चल सुरू. कॅप कॅप आउट स्पीड ऍक्शन. आणि फिरो फिरो त्याचा पाय भोवती फिरो पाय भोवती. ठेव 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 शाबास. आणि तू बघ आता. ठेव 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 परत ठेव तिथे. शाबास. कटिंग. அம்மா
இதுதான் ஃபிலிம். செல்லுலாய்ட்னு வெள்ளக்காரன் சொல்றான். ஓ, அன்னைக்கு கேபிட்டோல கூட்டிட்டு போய் நீங்க சினிமா காட்டினப்போ நான் கேட்டேன்ல, இதுல உள்ள ஆளுங்க எல்லாம் எப்படி ஆசைறாங்க டேனியல்? அதான் இந்த சினிமாவோட டெக்னிக். லூமியர் பிரதர்ஸ் ஆரம்பத்துல சினிமா காட்டினப்ப திரையில ட்ரெயின் வர்றதை பார்த்து நிஜமாவே ட்ரெயின் வர்றது நினைச்சு ஆளுங்கெல்லாம் ஓடிட்டாங்களா. இந்த சினிமாங்கிறது ஒரு அதிசயம் தான் ஜானட். அதைத்தான் நாம் உருவாக்க போறோம். என்னமோ எனக்கு நிம்மதி இல்லாமலே இருக்கு. இது சரியா வருமா? படிச்சுட்டு தானே இருக்கேன் நானும். யூரோப்லயும் அமெரிக்காலையும் சினிமா எடுக்க தொடங்கி 10-30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே பம்பாயில துண்டிராஜ கோவிந்த பல்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மதராஸ்ல நடராஜ முதலியார் மத்தவங்களும் தமிழ்ல படம் எடுக்கிறாங்க. ஏன்னு தெரியல, திருவாங்கூர்லயும் கொச்சிலையும் யாருக்கும் படம் எடுக்கணும்னு தோணல இப்போ வரைக்கும். அதைத்தான் இந்த ஜேசி டேனியல் உருவாக்க போறான். நீ பாரு, மலையாளத்துல ஆரம்பிக்க போற முதல் சினிமா படம் உன் டேனியலோடது. கர்த்தர் காக்கட்டும். இருந்தாலும் இதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும்ல? அது வரும். கேமராவும் மத்த ஐட்டங்களும் ஒன்னா வாங்கணும், ஸ்டுடியோ உருவாக்கணும், கேமராமேனும் நடிகர்களும் வேணும், எல்லாம் சேர்த்து 100,000 ரூபாய் ஆகும். அப்ப என்ன, வானத்தை நோக்கி கனா கண்டுகிட்டு மல்லாந்து படுத்து கிடங்க, மேல இருந்து காசு மழை பெய்யும். நெய்யாற்றங்கர்லயும் அகஸ்தீஸ்வரத்துலயும் தென்னந்தோப்பு இருக்குல்ல, நான் அதை விற்க போறேன். மர வியாபாரம்னு சொல்லி ஏற்கனவே பாதி வித்துட்டீங்க. இனி உங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. உங்க அப்பாவோட பங்கா கிடைச்சதுதானே அது? இதுக்கு உங்க தம்பிங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. யாரு சம்மதிச்சாலும் இல்லைனாலும் நான் அதை பண்ணதான் போறேன். நீ சம்மதிப்பியல்ல. இப்போ இது என்னோட பெரிய ஒரு கனவு. ஓராயிரம் கனவு காணும்போது தான் ஒரு கனவாவது பலிக்கும். உங்களை இப்பொழுது என்னால் பின்தொடர முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? அவர்களுக்காக நான் என் உயிரை பணையும் வைக்கிறேன் பிரபு. இல்ல பத்ரோசே, உண்மைக்கு உண்மையாக நான் உன்னிடம் சொல்கிறேன், உன்னுடைய கூட்டாளிகளுக்கும் சொல்கிறேன். இன்று இரவு கோழி கூவதற்கு முன்னால் 3 முறை நீ என்னை தெரியாதென்று சொல்வாய். இல்லை பிரபு, ஒருபோதும் இல்லை. உங்களோடு சேர்ந்து உயிர்விடும் நிலை வந்தாலும் உங்களை தெரியாதென்று சொல்ல மாட்டேன் பிரபு. நாளை சூரிய உதயத்திற்கு முன்னால் திருவிழால போட போற நாடகம் மிசியா சரித்திரம் டேனியல பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலையை சுத்திட்டு இருந்தேன். இது சுந்தரராஜன், என்னோட சொந்தக்காரன், மத்தியாஸ் டாக்டரோட அக்கா மகன். சாலையில 3 நாள் கடை இருக்கு. ஓஹோ, நான் ஜான்சன். நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. கொஞ்ச நாளைக்கு முன்னால சாலக்குடியில நாடகம் போட்டீங்கல்ல, அப்ப எங்க கடையில தான் நீங்க உங்க சாதனங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சீங்க. ஸ்நாபக யோனா நல்லா நினைச்சிருந்தீங்கன்னு அன்னைக்கு கூட சொன்னேன்ல. அதான் இப்ப புரியுது. என்ன திடீர்னு, ஏதாவது விசேஷமா டேனியல்? நீ ரிஹர்சல் முடிச்சிட்டு வா, ஜான்சனால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அட கர்த்தரே, நீ சினிமா எடுக்க போறியா? அது வெள்ளக்காரனுக்குல தெரியும், நம்மளால முடியுமா? நம்மனால ஏன் முடியாது? நான் பம்பாயிலயும் மெட்ராஸ்லயும் போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தானே வந்திருக்கேன். இருந்தாலும் நாடகம் நடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இல்ல. இது கேமரா கண்ட களி எல்லாம் தேவைப்படும் இல்ல. என்ன நான் சொல்றது, ஆரம்பத்துல கேட்டப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா டேனியல் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்திக்காரங்களும் தமிழ்காரங்களும் பண்றத நம்மளால ஏன் பண்ண முடியாது? முடியும் ஜான்சன், நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்தா போதும். நல்லா ஆலோசனை பண்ணிக்க. பணம் செலவு பண்ற விஷயம் இல்ல இது. நம்ம மிஷியா சரித்திர நாடகம் மாதிரி இல்ல. தீர்மானிச்ச பிறகு மாற மாட்டேன் அந்த டேனியல். தெரியுமில்ல என்னோட சுபாவம், அப்பாவோட சொத்துல வந்த பங்கும் ஜானட்டோட பேர்ல இருக்கிறேன் சேர்த்து 100 ஏக்கருக்கு மேல தென்னந்தோப்பும் வயலும் இருக்கு. ஏக்கருக்கு 1000 பிரிட்டிஷ் காசுன்னு வச்சா கூட குறைஞ்சது 1,00,000 ரூபாய் கிடைக்கும். காசு கையில வந்ததும் படத்தை தொடங்கிடலாம் ஜான்சன். ட்ராவன்கூர்ல ஆரம்பிக்க போற முதல் சினிமா படம். முதலியாரியா, ட்ராவன்கூர்ல இருந்து யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாரு என்னமோ தெரியாது, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்க. வேஷம் கேட்ட வந்திருந்தானா? இப்ப முடியாதுன்னு சொல்லு. இல்லைங்க ஐயா, என்னமோ ப்ரொடக்ஷன் விஷயமா பேசணுமா? என்னையா ப்ரொடக்ஷன் கிடக்ஷன்? வணக்கம் ஐயா. பெருமாள் ஐயா,
எங்க இருந்தியா புடிச்சிட்டு வந்த இவனுங்களா? ஆ எருமை. வணக்கம் சார். வாயா டைரக்டர். இதில் யார் குச்சாலும் யார் கிருஷ்ண? கடவுளா நடிக்கிறவனுக்கு ஒரு ஒரு கெத்து வேணா? நடிக்கும் போது நடுவில் என்ன பார்த்து வணக்கம் சொல்றான், எங்க இருந்து விலங்கு வந்த படம்? டேக் ஒன் மோர். ஐயா அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லணும்? வர சொல்லு. சரிங்க ஐயா. குட் மார்னிங் சார். ஆ இருக்கட்டும். ஐ அம் ஜேசி டேனியல். ஐ ஹட் கம் ஹியர் பிஃபோர் அ ஃபியூ மந்த்ஸ் அகோ டு மீட் யூ, பட் ஐ குடன்ட். தமிழ் தெரியுமா? எஸ். அப்ப தமிழ்லயே பேசு. கொஞ்ச நாள் முன்னாடி உங்களை பார்க்க நான் வந்திருந்தேன் சார், ஆனா முடியல. விஷயத்துக்கு வா. ட்ராவன்கூர்லேருந்து வர்றேன் சார். சினிமா எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு படம் பிடிக்கணும். அதுக்கு என்ன வேணும், என்னென்ன பொருள் வாங்கணும், பட்ஜெட் எவ்வளவு ஆகும், எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுதான். காசு வச்சிருக்கியா? நிறைய செலவாகும். எஸ் சார், ஐ ஹாவ் எனஃப் மணி. தம்பி சினிமா எடுக்கிறது ஒண்ணும் கத்திரிக்காய் வியாபாரம் இல்ல, தெரிஞ்சவங்க பண்ற வியாபாரம். என்ன ஏதுன்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா. சரி பெருமாள், மேனேஜர் கூட்டு போ. என்ன ஏதுன்னு விவரமா இவருக்கு எடுத்து சொல்ல சொல்லு. சரியா? Thank you sir. Sir, can I also talk to your cinematographer Mr. William Derrick? வெள்ளக்காரனை பத்தி பேசும்போது தமிழ்ல பேச்சு வராதோ? மத்தியான சாப்பாடு நேரத்துல பேசிக்கோ. ஓகே சார். Come on, have some. Thank you. Here and in Bombay, we use debris cameras. In Hollywood, they have introduced an advanced version of this debris. But it's not available here. So, where can I get a camera from? Oh, you can get it directly from London. Or you may go to Calcutta. There is my colleague, Mr. Samuel John, who has a photography shop. And he can help you get the camera and the accessories as well. Oh, and I have a request. Could you wheel the camera for my film? Oh, sorry. I'm going back to London after finishing this film. Mr. Samuel John will help you find some other cinematographer, okay? All right. Thank you, sir. டேனியல் சார் சினிமா பிடிக்க போறாருன்னு சொன்னாங்க, உண்மைதானா? ஆமா, அதனால தான் மூர்த்தி எனக்கு நாசிஷன் ஆயிட்டேன். எனக்கு இத ஓட்ட மட்டும் தானே தெரியும், இத உண்டாக்குற டெக்னிக் எப்படின்னு தெரியாதுல்ல. எப்ப தொடங்குறீங்க? கேமரா ஃபிலிம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ஓ, அது வந்த தொடங்க வேண்டியதான். அப்படியா? இந்த மாதிரி ஒரு படம் பண்ணீங்க டேனியல் சார், பாம்பேலையும் மதராசிலையும் வர்ற அனுமனையும் ராமனையும் கண்டு சலிச்சு போச்சு. உண்மைதான், புராணம் எல்லாம் வேணாம், சொந்தமா ஒரு கதை உருவாக்கணும். இந்த மாதிரி ஒரு சோஷியல் டிராமா. பாம்பேக்கு போனப்போ கர்ணேஷன் தியேட்டர்ல வச்சு இந்த படத்தை பார்த்தேன். ஓஹோ. இங்க வந்த முதல் நாளும் வந்து பார்த்தேன். எத்தனை தடவை பார்த்தாலும் படம் சலிக்கவே இல்லை. ஆமா ஆமா. சார்லி சாப்ளின் இவரோட பேரு. அமெரிக்கால பிரசிடண்ட்க்கு கூடுற ஆள் விட அதிகம் கூடும் இவர் வந்தா. அவ்வளவு ரசிகர்கள் கூட்டம். இதுதான் படம் பிடிக்கிற இயந்திரம். ஏன்பா இந்த பெட்டிக்குள்ளார என்னப்பா இருக்கு? ஐயோ திறந்துறாத, அதான் ஃபிலிம். ஓ, சினிமா எடுக்கிறப்போ அதை இந்த கேமரால லோட் பண்ணும். போட்டோ எடுக்கிறத பாத்திருக்கீங்களா? அது மாதிரிதான். நம்ம எப்ப ஆரம்பிக்க போறோம்? அதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு சுந்தர். ஓ, முதல்ல ஒரு ஸ்கிரீன் ஸ்டோரி உருவாக்கணும். ஓ, போட்டோ பிளேங்கிற புக்ல அதை பத்தி எழுதியிருக்கு. சினாரியோன்னு அது சொல்றாங்க.
இந்த பாம்பேக்காரங்களும் மதராசக்காரங்களும் முழுக்க புராண கதையைத்தான் எடுக்கிறாங்க. நமக்கு அது வேண்டாம். ஆரம்பத்தில் தோணுச்சு நம்மளோட சிலம்பாட்டம் சரித்திரத்தை பற்றி படம் பண்ணலாம்னு. மலபாரோட களரி பயிட்டு சீமில வரைக்கும் பிரசித்தம். அது போல தானே நம்ம சிலம்பாட்டமும். இப்போ இந்த தெற்கு திருவிதாங்கூர் காரங்க இல்லாம வேற யாருக்கு சிலம்பாட்டம் தெரியும்? படம் பிடிச்சா எல்லாருக்கும் காட்டலாம்ல. ஆனா இப்ப தோணுது அது வேண்டாம். ஒரு சோஷியல் டிராமா பண்ணலாம். என்னது? சார்லி சாப்ளோனோட கிட் படம் பாத்தீங்களா அன்னைக்கு? அதே மாதிரிதான். அது மாதிரிதானே. அது எவ்வளவு நல்ல படம். அது போலதான் சரி. அது அந்த வெள்ளக்காரங்க நாட்டு கதை இல்ல. இங்க யாருக்கும் அது பிடிக்காது. நமக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு கதை எடுத்து விடு. அவ்வளவு ஐயா மிசியா சரித்திரம் இருக்குல்ல. அதுவும் வெள்ளக்காரங்க நாட்டோட கதை தானே ஜான்சன். நமக்கு நம்ம நாட்டோட கதை போதும். ஒரு சமூக கதை. இனி பால்கே முதலியார் ஸ்டுடியோ போல நமக்கு ஒரு சொந்தமா ஒரு ஸ்டுடியோ வேணும். கட்டடம் வாங்கி வைக்கணும்னா அந்த வகையில காசு நிறைய செலவாகும். வாடகை கிடைக்குமா? பக்கத்துல ஒரு கட்டடம் ரொம்ப நாளா காலியா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடகம் போடுறதுக்காக மதராசிலிருந்து வந்த நாடகக்காரங்க அங்க தங்கி இருந்தாங்க. சாரதா விலாசம், அதை வேணா கேட்கலாம். அப்ப நாடகத்துல மாதிரி இதுல நடிகர்கள்லாம் வேணும்ல? வேணும். அப்ப எனக்கும் வேஷம் கிடைக்கும் இல்லையா? நீ மட்டும் இல்ல, நானும் நடிக்கிறேன். அப்படியா? நம்ம சுட்டி பையனும். நீ பாரு பாரு. ஐயோ என்னதுங்க இது? நம்ம புள்ள தலைகீழ வணிக்கிறோம். இதுல இருக்கும் பாக்கலாம். இனி சினிமாவுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல டேனியல். ஆமா வைக்கணும். குழந்தை காணாம போறத பத்தி என்ன நம்ம கதை? தி லாஸ்ட் சைல்ட்னு வச்ச என்ன என்ன சொல்ற? இங்கிலீஷ் பேரா? நம்ம மலையாளத்துக்காரங்க படம் எடுக்கும் போது மலையாளத்துல பேர் வைய. அப்போ விகதகுமாரன் நல்லா இருக்கா? விகதகுமாரனா? அது என்ன வாயில நுழையாத பேரு? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆமா லாஸ்ட் சைல்ட்னு. அப்படியா? ஐயோ, அப்ப எனக்கு தாய்மொழியே தெரியல. ஓ, அப்ப நம்ம சுந்தரகுமாரன் தானே விகதகுமாரன்? ஆமா. ஐயோ, இவன் ஒரு இடத்துல அடங்கி நிக்க மாட்டான். பின்ன இவனை வச்சு எப்படி? எந்த குழந்தையா இருந்தாலும் கொஞ்சம் சுட்டித்தனமாதான் இருக்கும். அதுக்கு நம்ம மகனே பண்ணலாம். இவன் வளர்ந்தாதானே சுந்தரகுமாரன். அதுல யார் நடிக்கிறது? அதுதான் டேனியல். இல்ல இல்ல, நான் ஜெயச்சந்திரனா தான் நடிக்க போறேன். சந்திரகுமாரனோட தோழன். அப்ப ஜான்சன் தான் சந்திரகுமாரனா? அதுக்கு நம்ம வேற யாரையாவது பாப்போம். இவன் குழந்தை திருடிட்டு போற வில்லன் பூதநாதன். அதான் சரி. பைபிள்ல யூதாசா நடிச்சவன் தானே நானு? வில்லன் தான் சரி. அப்ப நாயகி யாரு? சரோஜினி. சரோஜினி நல்ல ஒரு பொண்ண கண்டுபிடிக்கணும். ஜானட்டே நடிக்கலாமே. ஐயோ நடிக்கிறதா? நான் வரல, நம்ம ஊர்க்காரங்க என்ன கொன்னுடுவாங்க. அதானே குழப்பம். நம்ம நாட்டுல சினிமா விடு, நாடகத்தில் நடிக்கிற கூட எந்த பொண்ணும் கிடைக்காது. ஓ, அது உண்மைதானே. குடும்பத்து பொண்ணுங்க யாரும் நடிக்க வரமாட்டாங்க. அவங்கள ஆடுகாலிங்கன்னு யாரும் தப்பா பேசிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. ராஜா ஹரிச்சந்தல் நடிக்க பொண்ணுங்களை தேடி பால்கே வேசிகள் இருக்கிற தெரு வரைக்கும் போனதா சொல்றாங்க. அங்கேயும் அவர் அடிச்சு விரட்டிட்டாங்களாம். கடைசியில் ஒரு ஆண் தான் பெண் வேஷம் கட்டினாரு. ஆனா நமக்கு அது சரி வராது. சரோஜினியா ஒரு பொண்ணு தான் கண்டிப்பா நடிக்கணும். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? பாம்பேல இப்ப இதெல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு நான் பால்கே ஸ்டுடியோக்கு போயிருந்தப்போ ஒருத்தி நடிச்சிட்டு இருந்தா. அங்குள்ள பத்திரிக்கையில ஒரு விளம்பரம் கொடுத்தா என்ன? அங்க பாம்பேல வச்சு எனக்கு நாதுராம்னு ஒருத்தர் பழக்கமானாரு. இந்த நடிகரின் இடையெல்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்றதா சொன்னாரு. அவரோட விலாசம் எங்கிட்டு இருக்கு, அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். எங்க இருந்தாலும் ஒரு நடிகையை கொண்டு வரணும். மிஸ் லானா பஹுத் அச்சா அபினேத்ரி. ஹிந்தி மே தீன் பிக்சர் கியா, மதராஸ் மே தோ பிக்சர். பஹலே பிக்சர் மே திரௌபதி கா ரோல், உஸ்கே பாத் தமயந்தி, சகுந்தலா ஔர் ஃபால்கே கி நயி பிக்சர் மே வோ உர்மிலா ஹே. ஆயியே ஆயியே சாப் ஆயி. மாதா ஜி, உஸ்கி மா ஆங்கிலோ இந்தியன், பாப் பார்ஸ். வோ குசர் கே. மாதா ஜி नमस्ते. माताजी नमस्ते. मैंने बोला था ना मलबारी फिल्म वाला. अंदर आइए. लाना बेटी इधर आओ. आई माँ. ये है मेरी बेटी लाना. हेलो. हाँ, ये आदमी ट्राउन कुवर का एक फिल्म प्रोड्यूसर है. इनके देश में अपना पहला फिल्म बनाने के लिए
एक अभिनेत्री को ढूंढ रहे थे, आप ही से एक्टिंग करवाना चाहते हैं? What is my role? Role, Sarojini, that is the name of the character. Is she a princess or a goddess? Prince? No, she's a Malayala Nair lady. What? Nair lady? Yes, an ordinary Nair lady. Ordinary lady? I will act as a princess or a goddess. This is not a mythological story like Ramayanam or Mahabharatam. This is a social drama. Kya? Social drama? I'm sorry. I'm not interested. Nathuram ji. Main samjhata hu. Mata ji, aap andar hai. Aiye. Dekhiye maa ji, ye itne dur se aaye hai log aur dekhiye ye film bhi achhi hai. Main baat kar leti hu unse. Nahi, aap maan to jaiye na. Haan, theek hai, lekin ek din ke 100 rupaye demand pan ranga. Mil jayenge. Ellam kaasukaga dhaan. Nalla sambalam kudutha varuvaanga. Main ek pay bhi kam nahi hoga. Unhone kabul kiya hai. Lekin एक दिन के 100 ब्रिटिश रुपए देने पड़ेंगे। என்னது? हां, देनो 100 ब्रिटिश ரூபாயா? अयो, இது ரொம்ப அதிகம். I really can't afford it. नहीं तो वो नहीं आएंगे. இப்ப என்ன செய்யிறது? இவ்வளவு காசு கொடுக்க முடியாது. இங்க வேற ஏதாவது நடிகை கிடைப்பாங்களா? வாய்ப்பே இல்ல சார். இந்த மாதிரி 3-4 பேர் தான் பம்பாயில இருக்காங்க. பண விஷயத்துல இவங்களை விட அவங்க மோசம். ஒரு 50 ரூபாய் தரணும் பேசி பாறேன். 10 நாளைக்கு 500 ரூபாய் மொத்தமா கொடுத்துறலாம். நாம் பேசி பார்க்கறேன். நாதரம் ஜி, 1 மினிட். அபி ஜரா देर आइए. சௌ तो बहुत ज्यादा है. आप 50 में हां कर लो ना. हां, वो सब ठीक है, लेकिन फर्स्ट क्लास का टिकट चाहिए. वो मैं बोलूंगा. 500 க்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆனா இங்க இருந்து திருவனந்தபுரத்துக்கும் திரும்பி வரதுக்கும் 4 நாள் 8 நாள் ஆகும்ல, அதுக்கான காசும் தரணுமா? அப்புறம் போறதுக்கும் வரதுக்கும் 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். ஃபர்ஸ்ட் கிளாஸா? ஜீசஸ், அதுக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா? 3rd கிளாஸ்ல வரணும், கொஞ்சம் பேசி பாறேன். फर्स्ट क्लास के लिए बहुत पैसा खर्चा होंगे, इनसे वो नहीं जमेगा. तो हम नहीं आएंगे. वो पहली बार पिक्चर बना रहे हैं. तो हम क्या करें? हम नहीं आएंगे. அவங்க ஒத்துக்க மாட்டேங்கறாங்க சார். ராயல் ஃபேமிலியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் காரணல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிட்டு இருக்காங்க. காந்திஜி கூட 3rd கிளாஸ்ல தான் போறாரு. क्या बोला? காந்திஜி भी 3rd கிளாஸ் में यात्रा करते हैं. सो व्हाट? वो एक्टर नहीं है, मेरी बेटी अभिनेत्री है, समझा? आई विल गिव यू 2nd क्लास टिकट्स. No, if you want me to act in your film, you must get us first class tickets. Na telegram pannadhu kadichirukumaanu bayindittirundhen. Kadichiche. Come, get in. Hindi karanga thana illa english ah? Rendum pesuvaanga. Ma'am, please. Sorry, I'm an actress. I cannot travel by a horse car. What do you mean? In Bombay, usually we travel in a motor car. Huh? You know? Motor car? Huh, motor car. But Miss Lana, I don't have a motor car. Then you arrange one. Jesus Christ, motor cars are very rare in Travancore. Then I'm sorry, we are leaving. Are you joking? I'm not joking, Mr. Daniel. If you don't arrange for a motor car, we will go back in the next train. Kata ya? Oh, kata. அடுத்த ரயில் வண்டி திங்கக்கிழமை தான் வரும் பம்பாய்க்கு. அது வரைக்கும் ரயில் வண்டி அவசியிலே கிடக்கட்டும். அகங்காரத்தோட அக்கா மாறுங்க. வளங்க, கேட்ட காசை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். போதாததுக்கு 3 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, இப்ப மோட்டர் கார். எங்க இருந்து கிடைக்கும் மோட்டர் காரு? கொட்டாரத்திலையும் திவான் பேலஸ்லையும் தான் பார்த்துருக்கிறேன். ஆக மொத்தம் திருவாங்கூர்லயும் 3-4 பேர்கிட்ட தான் இருக்கு. யூ சி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ மோட்டர் கார் ஹியர். யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சாரி மிஸ்டர் டேனியல், நவ யூ இன்சல்டிங் மீ. ஓ, இவ்வளவு வச்சு நீ சினிமா எடுத்தினா உனக்கு கோவணம் கூட மிஞ்சாது. என்ன பண்றது, இவ்வளவு தர வேற யாரும் கிடைக்கலையே. உங்க மாமா மத்தியஸ் டாக்டர்கிட்ட கார் இருக்குல்ல? இருக்கு, ஆனா அந்த மாமனார் மட்டும்தான் போவாரு. இதுங்களை எல்லாம் ஏத்துறதுக்கு அவர் சம்மதிக்கவே மாட்டாரு. இது இப்ப என்ன நாயர் வீடு மாதிரியா இருக்கு தங்கப்பண்ணா? என்ன தெரியலையா? டேனியல் சார் போகும்போது சொன்ன மாதிரிதான் செஞ்சிருக்கோம். சாயந்தரத்துக்குள்ள முடிச்சிருங்க. டானியல் வந்ததும் நாளைக்கு படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும். இன்னைக்கு காலையில வர ரயில் வண்டியில வரதா தான சொன்னாங்க? மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் டானியல காணும். அதானே, நடிக்க வரவங்கக்காக வாங்கின ஜவுளி இதுல இருக்கு. வந்த உடனே அளவெடுத்து தச்சிருங்க. பொம்பாயில இருந்து வரவங்க கிட்ட நம்மளோட சேலை ரவிக்கெல்லாம் இருக்காது. பாச்சு அண்ணன், கேமராமேனுக்கும் கூட உள்ளவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சா? வேலப்பனோட சாய கடையில போய் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி செல்வராஜ் கூட்டிட்டு போயிருக்கான்.
என்னாச்சு, ரயில் வண்டி வர நேரம் ஆயிடுச்சா? நேரமான ரயில் வண்டினால இல்ல, 3 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்காந்துருந்தோம் சுந்தர மோட்டர் கார் கொண்டு வர வரைக்கும். எதுக்கு? பாம்பேல அம்மா மகாராணி இல்ல நம்மளோட நாயகி. ஹலோ, என்ன டேனியல், இதை விட்டு இறங்க மாட்டாங்களா? கருந்தல் கொட்டின மாதிரில வச்சிருக்கா முகத்தை, என்ன டேரியல் பிரச்சனை? ப்ளீஸ் கெட் டவுன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? திஸ் இஸ் மை ஸ்டுடியோ, யூ வில் பி ஸ்டேயிங் ஹியர். ஹியர் ஜானட், மேல ரூம் ரெடியா இருக்குல்ல உங்களுக்கு? ஜான்சன் கட்டில் மேத்த எல்லாம் நேத்தே போட்டு வச்சிட்டாரு. மிஸ்டர் டேனியல், வெரி சாரி, வி கேன் நாட் ஸ்டே ஹியர். வை? ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ், ஹவு கேன் வி ஸ்டே இன் அ ஸ்டுடியோ? மேல போய் பார்க்க சொல்லுங்க, நல்ல சௌரியமா தான் இருக்கும். You please come and see the room. No, no, we will not stay here. But what is wrong here? We saw a beautiful palace on the way. We would like to stay there. What? A palace? Yes, it looks amazing. Get us a room there. அது கவடையார் அரண்மனை சார், வர்ற வழியில் என்கிட்ட விசாரிச்சாங்க. ஓ, அப்ப அதான் கதை. ராஜகுமாருக்கு கிடந்த உரங்க பொண்ணு தம்புரன் அரண்மனை தான் வேணுமா? இது சரியா வரும்னு எனக்கு தோணல டேனியல். மிஸ் லேனா, தட் இஸ் த மகாராஜாஸ் பேலஸ். We can't even go in there. Find us some other palaces. We heard that there are so many palaces in Travancore. Bombay la koora kattadathil dhaan thaayi magalum kedakkaralunga. Inge vandhoniye ipo aranmana dhaan venuma. Johnson, ipo enna seiyradhu? Naan voonga mugathula onnu kudukitta enakku ipo viruvirunu varudhu. Adhu ipo enakku dhaan varudhu. Ana iva coast patta vera yaaru kedaikka mattaanga. Adukaga ipdiya irupaanga ponnunga. Ivula ellaa sarojiniya nadikka vecha nalla irukumnu thonala. Hey Mr. Daniel, what is this? We've been waiting for a long time. குதிரை வண்டியில ஏறி இருந்தா அரை மணி நேரத்துல வந்திருக்கலாம். 3 மணி நேரமா மோட்டார் காருக்காக உட்கார்ந்திருந்தாளுங்க. இது வேலைக்கு ஆகாது டேனியல், அனுப்பி விட்டுரு. அதுதான் நல்லது டேனியல், நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு நிச்சயம் கிடைக்கும். நான் கொஞ்சம் தேடி பாக்குறேன். நாயகனே சுகுமார, நாயகனே. ஓ, நாயகம் தான், நாயகம் தான், நாயகம் தான். உங்க புருஷன் நாயகம் தான், நாயகம் தான், நாயகம் தான். இடத்துல கிறிஸ்தவங்க நாடகம் நடத்துவாங்களா? பேரையும் மதத்தையும் மாத்திக்கிட்டு எங்க சபையில சேர்ந்துட்டாங்க. இந்த பொண்ணோட அப்பன் எல்எம்எஸ் சர்ச்ல மிஷனரி வெள்ளக்கார மகளால சமயக்காரனா இருக்கான். எல்எம்எஸ் சர்ச்ல இருக்கிற சேவியர் தான் என்கிட்ட சொன்னாரு, சமயக்கார மக காக்கரிசி நாடகத்துல நடிக்கிறா, அத நீ போய் பாருன்னு. என்னாச்சு பிராணநாதா? உன்னை யாரும் இங்க கூப்பிட்டா? அப்ப என்ன கூப்பிடலையா? இல்ல கூப்பிடல. சரி நான் போறேன். ஏ, இங்க வா, இங்க வா. நல்ல துருதுருன்னு இருக்கல சுந்தரம், நல்லாவும் நடிக்கிறா. நாயர் பொண்ணுல நம்ம சரோஜினி, இந்த பொண்ணு எப்படி நடிக்கிறலையுமா? ஜாதி மதம் பார்க்கணும், வேஷம் போட்டா அது மாதிரி இருக்கணும். ஜான்சன் விசாரிச்சு சொல்லு. நடந்த ரெண்டு கூத்துலயும் ரோசமா 2-3 இடத்துல வசனத்தை மறந்துருச்சு. இந்த முறை கடவுள் கிருபையால எந்த இடத்திலயும் தப்பு பண்ணல. அப்படித்தானே பவுலோஸ்? எப்ப கூத்துக்கு போனாலும் பகவான வேண்டிட்டு போன நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, இப்ப எங்க சாமி இயேசுதானே, அதனால நான் பகவான வேண்டிக்கிறது இல்ல, கர்த்தரை மட்டும் மனசுல நினைச்சு சிலுவையை போட்டுட்டு மேடை ஏறுவேன். அப்ப தப்பாயிருமோன்னு பயந்துட்டு பண்ணுவனா தப்பாயிரும். இன்னைக்கு நான் ரெண்டு பேரையுமே வேண்டிக்கிட்டேன், பகவானையும் நினைச்சு சிலுவையும் போட்டுக்கிட்டேன். தெய்வங்கள்லாம் ஒண்ணுதான் குழந்தை, நம்மளோட மன உறுதி தான் ரொம்ப முக்கியம். நடிக்க போவேண்டாம் போவேண்டாம் கேக்குறியா? சொல் பேச்சே கேக்குறது இல்ல. எந்திரிச்சு வர்ற நேரத்தை பாரு, நாலு பேர் நாலு விதமா பேசி வெளியே தர காட்ட முடியல. உன் தாளத்துக்கு ஆடுறா ஒரு அப்ப. இன்னைக்கு வேலைக்கு வரலையான்னு மாலா வந்து கேட்டுட்டு போனான். இப்படியே இருந்தா உள்ள கஞ்சிக்கும் வழி இல்லாம போயிடும். பவுலஸ், இந்த ஜான்சனை தெரியுமா? நாடகக்காரராக்கும்
உன் வெள்ளக்கார சர்ச்சில் நாடகம் நடிக்கிறப்ப நீ கண்டிப்பா பாத்திருப்ப. ஸ்நாபக யோகனாகவும் யுகதாசாகவும் நல்லா நடிப்பான். இன்னைக்கு சமையல் வேலை இல்லையா? இல்ல, தோற கொச்சிக்கு போயிருக்க. இவரும் இவரோட நண்பரும் நம்ம காக்கரசி நாடகத்தை பாத்திருக்காங்க. இவரோட நண்பர் ஒரு சினிமா படம் பிடிக்கிறாரு, அதுல நடிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை புள்ள வேணும், உன் பொண்ணு நடிக்க வருமானு என்கிட்ட கேட்டாரு. கர்த்தரே, சினிமாவா? அது நம்ம கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை, சரிப்பட்டு வராதே. காக்காசியை நடிக்க போனதுக்கே குடி மொழிக்கு போச்சு. ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு இருந்த பொண்ணை ஆடவும் பாடவும் வச்சது இந்த ஆசை. இனி சினிமாவில் வேற நடிக்கிறதா சொன்னா ஊருக்காரவங்க தலையில தீய வச்சிருவாங்க. இப்ப பேசுற ஊருக்காரங்க அப்பவும் பேசுவாங்க, சினிமால நடிக்கிறது காக்கரிசில நடிக்கிற மாதிரி இல்ல, பேரும் பெருமையும் கிடைக்கும், பெரிய சம்பளமும் தருவாங்க. அதேதான், இப்ப உள்ள ரோசம்மா மாதிரி இருக்க மாட்டா. அப்ப பாக்கியசாலி குழந்தை நம்ம ரோசம்மா. இனி நீங்க நல்ல நிலைமையிலையும் புகழோடவும் இருக்க போறடா பவுலஸ். இருந்தாலும் ஆசானே, நம்ம சாதியில ஒரு பொண்ணு. ஐயங்காளி என்னடா சொன்னது? இந்த பூமி நாயருக்கு நம்பூதிரிக்கு மட்டும் இல்ல, நமக்கு சொந்தமானதான். அப்படின்னா என்ன? இந்த பூமியில எப்படியும் வாழ்ற உரிமை நமக்கு உண்டுன்னு நான் அவகிட்டே கேட்டு பாக்குறேன். ரோசம்மா, நாங்க பேசினதெல்லாம் நீ கேட்டியா குழந்தை? கேட்டேன். நீ உன் மனசுல என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல. உனக்கு நடிக்க சம்மதம் தானே? நீ சினிமா படம் பாத்திருக்கியா? கச்சேரி பக்கம் சினிமா கொட்டாய பாத்திருக்கேன். அங்க மூணு காசுக்கு தரையிலயும் ஏழு காசுக்கு நாற்காலியிலயும் உட்காந்துதான் ஆளுங்க படம் பாக்குறாங்க. சாமி படம் மட்டும்தான் அந்த கொட்டாயில போடுவாங்க. வெள்ளக்காரங்க படங்களும் எடையடியே போடுவாங்க. அப்பாட்டு கேட்டுட்டு நம்மள போய் பாக்கலாமா? அங்கெல்லாம் நம்ம சாதிக்காரங்களை சேர்ப்பாங்களா? நீ சினிமால நடிக்க போறல, ஒன்ன சேப்பாங்க. எப்படி இருக்கும் இந்த சினிமா பிடிக்கிறது? நேத்து நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தேன். மகாராணி தம்புராட்டிய பாக்க வழியெல்லாம் ஆளுங்க காத்து நிக்கிற மாதிரி இனி ஒன்ன பாக்க நானும் நிக்கணும் போல இருக்கு. நீ பாக்கியசாலிதான் ரோசம்மா, நம்ம ஆளுகள்ல உனக்கு தானே கிடைச்சிருக்கு யோகம். இந்த மலையாளத்துல ஆரம்பிக்க போற மொதல் சினிமா படம், அதுல நடிகை ஆகிறது இந்த ரோசம்மா. சினிமா நடிகையாகணும்னா நல்ல அழகு வேணும் தானே கேள்விப்பட்டிருக்கேன். மாலு, நான் அவ்வளோ அழகா இருக்கனா?
வரேன். என்ன பிள்ளை பண்றீங்க? கேமராவுக்கு முன்னாடி முகத்தை எப்படி காட்டுறதுன்னு பாக்குற. பழக்கம் இல்லாத கலை இல்ல இது. கதைகளை இல்ல பிள்ளை, முகத்தை நேரா காட்டினா போதும். ரோசம்மா வந்துட்டா? உள்ளவா. வா, சினிமால தீண்டாம தொடக்கூடாதனால இல்ல. மிஸ்டர் டானியல், தி ஃபில்ம் இஸ் லோடட், வி ஆர் ரெடி. ஆல்ரைட் மிஸ்டர் லாலா, திஸ் இஸ் அவர் ஆக்ட்ரஸ் மிஸ் ரோசம்மா. இவர் தான் நம்ம கேமராமேன். இதுதான் கேமரா, இது வச்சு தான் படம் பிடிக்கணும். புரிஞ்சுதா? ரோசம்மாவுக்கு எதுவுமே புரியல. இல்ல ரோசம்மா போல தான் நீங்க எல்லாரும் இல்லையா பிள்ளை? ஹவ் இஸ் ஷீ? எ பிளாக் கேர்ல், வில் ஷீ பி சூட்டபிள் ஃபார் யுவர் கேரக்டர்? Does she look like an upper caste girl? Well, at least in cinema we should not be thinking of caste and color, Mr. Lala. I'll join you shortly. Va. Rosamma, ukkar. Bayapadada, ukkarunga. Idu enoda samsaram, Janet. Ukkar. Ukkar Rosamma. காக்கரசி நாடகத்துல பார்வதியா தானே ரோசமா நடிச்ச? நாடகம் மாதிரி சினிமால கதைய தொடங்கி அவசரமா ஒரே மூச்செல்லாம் முடிக்க முடியாது. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பாகங்களா தான் எடுப்போம். அப்புறம் நான் சொல்றத புரிஞ்சுட்டு நீ நடிக்கணும். அப்படியா? இதான் டேனியல், நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் என் தலையில ஏறாதது. இப்படி நாடகம் மாதிரி இல்லாம நெடுத்து நெடுத்து நடிச்சா முகத்துல பாவங்கள் எப்படி வரும்? பிள்ளைக்கு புரியாமலே இருந்தாலும் ரோசமாக்கு புரிஞ்சிருச்சு இல்ல ரோசம்மா? ஒவ்வொரு தினமும் ஒன்று ரெண்டு பாகங்கள், அப்படி பத்தோ பன்னெண்டு நாளோ மட்டும் ரோசம்மா உன்னோட பாகங்கள் எடுப்போம். தேனா 5 ரூபா கூலி. நல்லா நடித்து டேனியலுக்கு பிடிச்சிருந்தா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கூலி அதிகமாக தருவேன். ரோசம்மா இந்த கதையில் ஒரு நாயர் பொண்ணாக நடிக்கிற, சரோஜினி. சரோஜினிக்கு ஒரு சகோதரன் உண்டு. கதை தொடங்கும்போது இவங்க குழந்தைங்க. கொழும்புள்ள தோட்டத்தில் கங்கணி வேலை செய்கிற பூதநாதன்றாள் எதேச்சியா இங்க வந்தப்போ வீட்டு முற்றத்துல விளையாடிட்டு இருந்த இந்த சகோதரனை பாக்குறாரு. அப்ப அந்த பையனுக்கு 5 வயசு இருக்கும். துஷ்டனான அந்த பூதநாதன் இந்த குழந்தைய கடத்தி கொழும்புக்கு கொண்டு போயிடுறாரு.
நம்மளோட ஜான்சன் தான் பூதநாதன். கொழும்பு கொண்டு போய் பூதநாதன் அந்த பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துறான், தோட்ட வேலையெல்லாம் செய்ய வைக்கிறான். அப்படியே பல வருஷங்கள் போயிடுது. இப்ப நம்ம சகோதரி சரோஜினி பெரிய மனுஷி ஆயிடுறா. அங்கிருந்த ரோசமணி நடிக்கிற பாங்கல் தொடங்குது. அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் சரோஜினி கல்யாணம் பண்றதுக்காக பின்னாடியே சுத்துறான். அதுதான் இந்த பிள்ளை. அப்பதான் பக்கத்து வீட்டுல ஜெயச்சந்திரன் ஒரு ஆள் வந்து தங்குறாரு. ஜெயச்சந்திரனும் சரோஜினியும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அன்யூனியம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஜெயச்சந்திரனா நடிக்கிறது டேனியல் தான். ஆமா, அப்பதான் அவனோட வேலை விஷயமா ஜெயச்சந்திரன் இங்கிலாந்து போகணும்னு முடிவு பண்றான். கொழும்பு வழியாகத்தான் இங்கிலாந்து போகணும். அங்க வச்சு பூதநாதனும் அவனோட கூட்டாளிகளும் ஜெயச்சந்திரன் கிட்ட கொள்ளையடிச்சாங்க. பையனும் தடங்களாகி கொழும்புல தங்கின ஜெயச்சந்திரன் வேலை தேடி அலையிறப்ப நம்ம சின்ன வயசு சந்திரகுமார்ன சந்திக்கிறான். அப்ப சந்திரகுமார்னு பெரியவன் ஆயிட்டான். ஒரு நாள் பூதநாதன் கிட்ட இருந்து தப்பிச்சு சந்திரகுமார்னும் ஜெயச்சந்திரனும் சொந்த ஊருக்கு திரும்புறாங்க. அவங்கள தேடி பூதநாதனும் வர்றான். வர்ற வழியில இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. சந்திரகுமாரனை கூட்டிட்டு ஜெயச்சந்திரன் சரோஜினியோட பக்கத்து வீட்டுக்கு வர்றாரு. சரோஜினி சந்திரகுமாரன பாக்குறான். சந்திரகுமாரனோட முதுகுல ஒரு கருத்த மச்சத்தை ஏதாச்ச பாக்குற சரோஜினி சந்திரகுமாரன் தான் சின்ன வயசுல காணாம போன சகோதரன் தெரிஞ்சுக்கிறா. ஜெயச்சந்திரன் சரோஜினியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரோசம்மா, உனக்கு கதை பிடிச்சிருக்கான். நாம இன்னில இருந்தே உன்னோட பாங்கல எடுக்க ஆரம்பிக்க போறோம். அதுக்கு ரோசம்மோட வேஷத்தை முதல்ல கொஞ்சம் மாத்தணும். ரோசம்மா, நீ உடுத்தி இருக்கிற பாவாடியும் ரவிக்கையும் சரோஜினிக்கு சரியா வராது. சேலை நான் தரேன். இந்தா சேலையும் ரவிக்கையும். அளவு சரியா இருக்குமான்னு தெரியல. தையல்காரர் பாச்சு வந்து ஒரு தோராயமா தைச்சிருக்காரு. இத கட்ட தெரியுமா ரோசம்மா? தம்பிராட்டிமாரு கட்டுற மாதிரி தானே? நீ நான் பாத்திருக்கேன். இந்தா கழுத்துலயும் காதலையும் போட்டுக்கோ. என்னோட தான் இதெல்லாம். ஐயோ வேண்டாம், நான் போட்டுக்கிட்டா மறுபடியும் நீ எங்க எப்படி போடுவீங்க? நாங்க தாழ்ந்த ஜாதி இல்ல. அப்படியெல்லாம் ஒன்னும் நினைக்காத. இதை போடுறது ரோசம்மா இல்ல, சரோஜினி. சரோஜினி வசதியான வீட்டு நாயர் பொண்ணு. சரியா போ. கொஞ்சம் மாத்தி பின்னி முகத்துல கொஞ்சம் கலரும் போட்டா சரோஜினி தான். என்ன பாஸ்கர்? என்ன அப்புறம் என்ன கேட்கணுமா? சீக்கிரம் ஆரம்பிங்க. நீ உட்கார குழந்தை. உட்கார ரோசம்மா. ஐயோ, நான் இப்படியே நின்னுக்கிறேன். ஆட சும்மா உட்காருமா. இப்போ ரோசம்மா சரோஜினி ஆயாச்சு. அப்ப நம்ம தொடங்கலாமா? இதுதான் சரோஜினியோட வீடு. பாத்தியா, முன்வாசல். ரோசம்மணி கையில எரியற விளக்கோட உள்ள இருந்து வரணும். கொண்டு வந்த விளக்க இங்க திண்ணில கொண்டு வந்து வைக்கணும். அப்புறம் ஜெயச்சந்திரன் இங்க வருவான், அதாவது நான். அதை கவனிச்சு ரோசம்மா நீ என்ன பாக்கணும், யாரு என்னன்ற மாதிரி. ரோசம்மா சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு ஒரு சந்தேகம். சாயந்தரம் தானே விளக்கு வைக்கணும், இது என்ன உச்சி வெயில்ல? சினிமாவில பாக்கும்போது ராத்திரி முகலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சூரிய வெளிச்சிருந்தா சினிமாவை பிடிக்க முடியும். சரி சரி சரி. சோ ஷல் வி ஸ்டார்ட் மிஸ்டர் லாலா? எஸ் ப்ளீஸ். ரோசமாவா? ம், ரிஃப்ளெக்ட் சார். நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த கதவு கிட்ட போய் நில்லு, அங்க இருந்து வரணும். சரியா செல்வராஜ், அந்த விளக்கு ரோசம்மா கையில கொடு. போ. காக்கரிசி ஆரம்பிக்கும் போது ஆசான் சொல்லுவாரு, பகவான வேண்டிக்கோன. ஆனா நான் எனக்கே தெரியாம கர்த்தரோட சிலுவையை வரைவேன். இது சினிமா படம் இல்ல, சினிமாவை உருவாக்குனது கிறிஸ்தவங்க தானே.
அப்ப சிலுவ போட்டா போதும்ல? ரோசம்மா, உனக்கு எதுல நம்பிக்கையோ அதையே பிரார்த்திச்சுக்கோ. என்னவா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குறான். ரோசம்மா, அப்ப தொடங்கலாமா? நான் ஆக்ஷன் சொல்றப்போ அங்கிருந்து வரணும். என்ன சொல்றப்போ? ஆக்ஷன். புரிஞ்சுச்சா? அப்ப போ. பிரார்த்தனை முடிஞ்சதா? அப்ப அந்த விளக்க வாங்கிட்டு கதவு கிட்ட போய் நில்லு. You should come here. Take it forward. Are you English? Po. Inda. Ready? Yes. Clap. இப்ப எதுக்கு இந்த சாதனம்? பாக்கி எல்லாம் பிள்ளைக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சாக்கும். சினிமால அறியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஸ்டார்ட். Speed. Action. Wow. Action. How was it, Mr. Lala? Fine. Rosamma, nalla nadicha. Rosamma, enga saapda koopliya? Aama, idho paakren. Baskaran, Rosamma enga? Adha anga iruka. ரோசம்மா, இங்கேயே உட்கார்ந்திருக்க, உள்ளே வந்து சாப்பிடு. ஐயோ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். கஞ்சியா குடிக்கிற? அங்க சோறு இருக்கு, வா. எனக்கு கஞ்சி போதும். ரோசம்மா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? இதெல்லாம் நீ செய்யாத, புடவை எல்லாம் அழுக்காயிடும். எழுந்திரி. நீ இப்ப பழைய ரோசம்மா இல்ல, நம்ம சினிமாவோட கதாநாயகி. ரோசம்மா, இந்த சினிமால நடிச்சு முடிக்கிற வரைக்கும் ரோசம்மா ரோசம்மா இல்ல, கீழ் ஜாதி இல்ல, நாயர் பொண்ணு. அத மறக்காத. மொத்தத்துல ரோசம்மா பெரிய நடிகையாக போறா. அப்ப நம்ம தொடங்கலாமா? சரோஜினி வீட்டு முன்வாசல நிக்கும் போது விஸ்வமோகன் தம்பி அங்க வர்றான். அந்த ஆளு சரோஜினி கல்யாணம் செய்யறதுக்காக அவ பின்னாடியே அலையறவன். சரோஜினிக்கு அவ மேல இஷ்டம் இல்ல. விஸ்வமோகன் வந்து பேசும்போது ரோசம்மாவுக்கு கோபம் வரணும். ரோசம்மா இல்ல, ரோசி. ரோசி ரோசி. அத பாத்துட்டு ஜெயச்சந்திரன் இங்க வருவான். ஜெயச்சந்திரன் வந்தது விஸ்வமோகனுக்கு பிடிக்கல. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரும். என்ன புரிஞ்சுதா? இந்த காட்சியை தான் நம்ம இப்ப எடுக்க போறோம். நம்ம பிள்ளை தான் விஸ்வமோகன். பிள்ளை எங்க? ஒன்னும் புரியாம திருத்துருன்னு முடிச்சுக்கிட்டு இங்க எங்கேயே நிக்கிறத பாத்தனே. என்ன பிள்ளை, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்க பிள்ளை, நடிக்கிறல்ல. ஆமா. அப்ப பிள்ளை, நான் சொன்ன மாதிரி சரோஜினிய பாக்குறப்பெல்லாம் நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும்.
ஸ்திரீயை பார்த்து சிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கதகளியில் ஸ்திரீ வேஷம் போட்டு பழக்கம். ஸ்திரீ மாதிரி சிரிக்க சொல்லுங்க, நல்லா வரும். அதுக்கு இப்போ நீ ஸ்திரீ வேஷம் போடலையே பிள்ளை. இல்லை, விஷமோகன் தம்பி ஆம்பளை இல்லையா? ஆமாம்மா, புருஷ லட்சணத்தோட சிரிக்கணும் இல்லையா? ஆமாம். நான் எப்போ சிரிக்கணும்? கேமரா ஸ்டார்ட் ஆனதும் நான் ஆக்ஷன் சொல்லுவேன். அப்போ ஆக்குதரணும் சொன்ன உடனே சரோஜினியை பார்த்து சிரிச்சுட்டு பக்கத்தில் போய் பேசிட்டு இருக்கணும். ஆ, பேசணும். என்ன பேசணும்? சரோஜினி கிட்ட நீ பார்க்க அழகா இருக்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா, அப்படி ஏதாவது பேசு. சினிமாவில் பார்க்குறப்ப நம்ம பேசுறது எதுவுமே கேட்காது. இது நாடகம் போல இல்லை, சினிமாவுக்கு சப்தம் இல்லை. இருந்தாலும் ஏதாவது நம்ம பேசுகிற மாதிரி நடிக்கணும். அமெரிக்காவில் பேசுகிற சினிமா கண்டுபிடிச்சிட்டதாக தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம நாட்டுக்கு இன்னும் வரல. ஒரு சந்தேகம், நாம பேசுறது கேட்கலனா எதுக்காக பேசி நடிக்கணும்? முத்திரை காட்டி நடிச்சா போதாதா கதகளி போல? இல்ல, நடிக்க தானே வந்த. இல்ல, கதகளி ஆடவா? நடிக்கத்தான், நடிக்கத்தான். பழக்கம் இல்லாத வேலையை பண்ணும்போது சந்தேகம் வரும்ல. அப்புறம் அங்க போய் சிரிக்கணுமா இல்ல இங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போகணுமா? அங்க போய் சிரிச்சேன்னா போதும். சரி சரி. ரோசம்மா நடித்தது நல்லா இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. சுந்தரான கூலி கொடுக்குறாரு, போய் வாங்கிக்கோ. ஆ ரோசி, வரிசையில் நிற்க வேண்டாம், வாமா. See, Mr. Daniel, it's perfect. The girl looks good. காலையில கருவாடு விற்க போனப்போ இந்த பொண்ணு வந்து கூப்பிட்டா. என்னமோ சினிமா எடுக்கிறாங்க வர்றியான்னா. பைசா கிடைக்கும்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம வந்துட்டேன். அதுக்கு இப்ப என்ன, மீன்காரிக்கு 1000 வருஷம் கிடைச்சிருக்குல்ல பாரு. அழகான முண்டு உறவுக்கையும் போட்டுக்கிட்டு. நீ என்ன மீன்காரி தானே, நீ இப்ப என்ன போட்டிருக்க? என் வீட்டுக்காரன் இறந்துட்டான், ஓ வீட்டுக்காரன் கடலுக்கு தானே போயிருக்கா. தெரிஞ்சது மீனை துண்டு போடுற மாதிரி துண்டு போட்டுருவான். நம்மளை போல உள்ள பொம்பளைங்களுக்கு இந்த சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் தேவையா? அதுக்குன்னு உள்ளவளுக்கு தானே போவாடுங்க. நீ உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட யார் நடிக்க வந்த? நீ என்னடி என் மகளாமா நடிக்க போற? அப்ப நீ இவளுக்கு தோழியா? அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதாவது தெரியுமா ஜான்சன்? பார்த்த ஒரு மாதிரி. என்ன செய்யறது, ஊர் புறா தேடி தொலாவி கண்டுபிடிச்சு ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்கேன். சரியில்லைன்னா கதையை மாத்து. சரோஜினி அம்மா மீன்காரின்னு. ரோசி இங்க வா, நீங்களும் வாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ வீணை பாத்திருக்கியா? சரோஜினி உங்க வீட்டு திண்ணையில நீ வீணை வாசிட்டு இருக்க, அத அம்மாவும் தோழியும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜெயச்சந்திரன் இங்க வருவான், அதுதான் நம்ம இப்ப எடுக்க போற காட்சி. ரோசி வா. ஏமா இங்க துப்ப கூடாது. நீங்க இப்படி வந்து உட்காருங்கம்மா, நீ தரையில் உட்காரு. வீணை எப்படி பிடிக்கிறேன்னு ரோசி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. The scene starts with the three of them already in front of the house. Once you start rolling, then I'll walk towards. என்ன இது, முதல்ல ஒரு கீழ் ஜாதிக்காரி நடிச்சான், இப்ப அவ கூட இன்னும் ரெண்டு பேரு. மேல் ஜாதிக்காரன் கதையில கூட நடிக்க இவங்க தான் கிடைச்சாங்களா? நான் ஒரு மேல் ஜாதிக்காரன்ல, என் ரத்தம் அப்படியே தக தக்கன்னு கொதிக்குது. டேய் பிள்ளை, கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு காட்டுறது மட்டும் இல்ல, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு காட்டுற வித்தையும் சினிமால இருக்கு. அப்படியா? ஆமா. அப்படி மூலையில போய் உட்காரு. ரெடி, ஆக்ஷன். அங்க பாருமா, ஆக்ஷன். வீணவாசி. என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கே? ஆமா, கசவு சீலையும் ரவிக்கையும்
நகையும் டேனியல் சாரோட சம்சாரம் தந்தாங்க. இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிற யோகம் நமக்கு இருக்கா சொல்லு. அப்புறம் அப்பப்போ டேனியல் சார் ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாரு. ஆக்சன் அப்ப நம்ம நடிக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டு அதான் தொந்தரவு. எப்பதான் அதை காட்ட போறாங்க? அது எனக்கு தெரியல. என் பாகம் முடிஞ்சதும் கொழும்புலயும் போய் பிடிக்கணுமா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹஜூர் கச்சேரி பக்கத்துல இருக்கிற கொட்டாயில போட்டு காட்டுவாங்களாம். மதம் மாறின பொறுக்கி வீட்டுல இருக்கானா? பொண்ணு வேலைக்கு வரன்ட்டு தம்புரான் வீட்டுக்கு வரலையே, எங்கடா காணும்னு விசாரிச்சோம். அப்பதானே தெரிஞ்சது பொண்ணு சினிமா படம் நடிக்க அனுப்பியிருக்கன்னு. மதம் மாறினதும் தீண்டாமையும் ஜாதி இல்லேன்னு சொன்னீங்க, அது போதாதுன்னு பொண்ணை நாடகத்துல நடிக்கிற சினிமாவில கூத்துக்கிட்ட அனுப்பிடுறே. ஏ இடத்துல குடியிருக்கோண்டானே, அத மறந்து எதையும் செய்யாத கோலப்பா. என் பெயர் கோலப்பன் இல்லப்ப, பவுலோஸ் ஆகும். பவுலோஸ் கிறிஸ்துவ நாயிட்டா எதை வேணா செய்யறதுக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கான ஊரா? இல்ல இல்ல, பொண்ணு தம்புரம் மண்ணுது. இந்த மாதிரி நாடகம் சினிமான்னு சுத்தி தெரிஞ்சிட்டு கடைசியா என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தான்னா வெட்டி எரிஞ்சிடும் அவ கையும் காலையும் சொல்லி வையும் பொண்ணுகிட்ட. வண்டியேறா. ரோசியோட பாகங்கள் முடிஞ்சதுன்னா சாரதா விலாஸ்ல ஷூட்டிங் முடிஞ்சிடும். அப்புறம் கிளம்பி கொழும்புக்கு போகணும். ஆட்கள், சாதனங்கள், கப்பல் போக்குவரத்துன்னு காசு நிறைய செலவாகும். கொழும்புக்கு போகணுமா? இங்கேயே எடுக்க முடியாதா? ஏ, கதையில கொழும்புக்கு தானே குழந்தைய கடத்திட்டு போறாங்க, அப்ப அங்கதான் எடுக்கணும். அப்போ பணம்? அகஸ்தீஸ்வரத்துல மிச்சமுள்ள தென்னந்தோப்பு இருக்குல்ல, அதை வித்துற வேண்டியதான். அப்புறம் இங்க திருவனந்தபுரத்துல பழக்கமான சில பணக்காரங்க கிட்ட பேசியிருக்கேன். டிராவன்கூர் நேஷனல் பிக்சர்ஸ் லிமிடெட் கம்பெனி ஆக்கினா அவங்க ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியில முயற்சி பண்ணலாம். இதுல போட்டு பணம் எல்லாம் எப்படி திரும்ப கிடைக்கும்? படம் வெளிவந்தா ஆளுங்க வந்து பாப்பாங்கல்ல. அவ்வளவு பேர் பார்க்க வருவாங்களா? இங்க கேபிட்டல்ல மட்டும் இல்ல, நாகர்கோவில்லயும் ஆலப்புழையிலயும் திருச்சுவ பேரு எல்லாம் சினிமா ஹால் இருக்குல்ல. அப்புறம் மதராஸ், மதுரை எல்லாம் கொண்டு போய் காட்டலாமே. ஜானட்டு ஃபால்கே படம் எடுத்து பெரிய முதலாளி ஆயிட்டாரு. மதராஸ்ல நடராஜ முதலியார். நீ பார்த்துட்டேரு, இந்த திருவதாங்கூர்ல அந்த இடத்துக்கு இந்த ஜேசி டேனியல் சந்திரகுமாரனோட ஜெயச்சந்திரன் சரோஜினியை காண வருகிறான். சந்திரகுமாரனை சரோஜினி சந்திக்கிறாள். சந்திரகுமாரனின் முதுகில் இருக்கும் கரிய மச்சத்தை ஏதேச்சியாக காணும் சரோஜினி சந்திரகுமாரன் காணாமல் போன தனது சகோதரன் என்பதை தெரிந்து கொள்கிறாள். இன்னையோட சாரதா வெள்ளாஸ்ல படம் பிடிக்கிறது முடிஞ்சது. இதோட ரோசியோட பாங்கல நம்ம நல்லபடியா எடுத்து முடிச்சாச்சு. Thank you.
இந்தா டேனியல் சொல்லிட்டாரு, ரோசிக்கு மூணு நாள் கூலிய கூடுதலா கொடுங்கன்னு. வாங்கிக்குமா? ரோசி ரொம்ப நல்லா நடிச்ச, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? கேபிட்டல்ல படம் போடும்போது சொல்றேன், நீ கண்டிப்பா வரணும். படத்துல நீ போட்டிருந்த சேலையும் ரவிக்கையும் இதுல இருக்கு, இனி இது உனக்குதான். சரி ரோசி, நீ புறப்படு, அப்பாட்டையும் ஆசான்ட்டையும் விவரத்தை சொல்லு. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது யோகராஜ் பாலசுப்ரமணியம். தேசிய சினிமா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருட சிறந்த படத்திற்கான ஜனாதிபதி தங்கமெடல் முதல் முறையாக மலையாள சினிமாவிற்கு கிடைத்துள்ளது. ராமு காரியாட்டி இயக்கிய தகழியின் செம்மீன் திரைப்படத்திற்கு இவ்விருது கொடுக்கப்பட்டுள்ளது. சத்தியன், மது, ஷீலா போன்ற பிரபல நட்சத்திரங்கள் நடித்த இந்த திரைப்படத்தை கண்மணி பிலிம்ஸின் பாபு தயாரித்துள்ளார். ராமு காரியாட்டும் குடும்ப சொத்து எல்லாம் அழிச்சு இப்ப எங்கயோ தெற்கு தமிழ்நாட்டுல இருக்காராம். திருவனந்தபுரம் வர்றப்பெல்லாம் நம்ம கடைக்கு வருவாரு. எங்க அப்பா இருந்தப்ப வந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. எந்த படம் அவர் எடுத்தாரு? என்னவோ நம்ம கேள்விப்படாத படம், பழைய காலத்து படமா? ஊம படம். அவரோட பேர் என்ன? என்னமோ ஒரு நாடாரு. டேனியல். இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார். பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். ரொம்ப நேரமா பாக்குறேன், என்னதான் தேடுறீங்க? சாப்பிட வரலையா? நீ சாப்பிடு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு கேபிட்டல் சினிமா ஹாலில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மொத்தம் மூணோ நாலோ ஷோ தான் நடந்தது. முதல் நாள் டிக்கெட் கிடைக்கல, மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ தான் நான் படத்தை பார்த்தேன். ஒன்று ரெண்டு ரீல் ஓடிருக்கோம், அதுக்குள்ளே சில மேல்ஜாதிக்காரங்க சீட்லேருந்து எழுந்திரிச்சு பயங்கரமாக கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சேரெல்லாம் அடித்து உடச்சி ஸ்க்ரீன் மேலே செருப்பு கடலாம் எடுத்து வீசி
ப்ரொஜெக்ஷனை நிறுத்திட்டாங்க. ப்ரொஜெக்ஷன் ரூமில் பயந்து போய் இந்த டேனியல் நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்து தான் ஞாபகம். அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் அவரை பார்த்தேன். அதோட திருவனந்தபுரத்தில் ஷோவையும் நிறுத்திட்டாங்க. மலையாளத்தில் ஆரம்பித்த மொதல் சினிமா படம் விகதகுமாரன், அதை உருவாக்கினால எங்கெங்கேயோ தான் ஜீவனம் நடத்திட்டு இருக்காரு. நாம கண்டுக்காமல் இருக்கிறது சரிதானே முதலாளி? அது எப்படியா அது மொதல் சினிமா ஆகும்? டிஆர் சுந்தரத்தோட பாலன்ல முதல் மலையாள படம். அது ஆரம்ப கால பேசும் படம். 1938 தான் அது வந்தது. அதுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஜேசி டேனியல் அந்த படத்தை எடுத்துட்டாரு. சைலன்ட் பிக்சர் எப்படியா மலையாள சினிமா ஆகும்? அதுக்கு தான் பாஷை இல்லையே. அப்படின்னா சார்லி சாப்ளின் சினிமா எப்படி இங்கிலீஷ் சினிமா ஆகும்? அதுவும் பேசாத படம் தானே. பாலனுக்கு முன்னாடி இன்னொரு சினிமாவும் உருவாயிருக்கு, சி வி ராமன் பிள்ளையோட மார்த்தாண்ட வர்மா. சாலையில உள்ள ஏதோ சுந்தரராஜன் எடுத்தது, அதை எடுத்து அவரும் ஒண்ணு எல்லாம் போயிட்டாரு. முதலாளி சாட்டர் அடி. சேரங்கடா நீ கிளம்பு. இது என்ன படம்? காட்டுமல்லி. அந்த டேனியல் இப்ப எங்க இருக்காருன்னு முதலாளிக்கு தெரியுமா? இல்ல தெரியாது. ரெடி ரெடி, ஒரு வாட்டி பாக்கலாம். ஓகே சார். ஜேசி டேனியல்ன்ற வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. சினிமா படம் எல்லாம் எடுத்து முன்னாடி இல்ல தெரியாது. ஆமா ஐயா, இங்க ஜேசி டேனியல்னு ஒருத்தர், அவர் வீடு. ஆமா ஆமா, அவர் வந்து நம்ம பல்லு டாக்டர். அவர் சினிமா படம் எடுத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த ஊருக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேலாச்சு. டாக்டரே நல்ல தள்ள எடுப்பாரு. இப்ப இல்ல, ரொம்ப நாள் முன்னாடி பாரு, என்னோட எல்லா பல்லும் அவர் தான் எடுத்தது. எங்க அவர் வீடு? இங்க இருந்து நேரே போங்க, கிட்டத்தட்ட 1 மைல் போனா ஒரு கிறிஸ்டியன் கோவில் இருக்கு, அதுக்கு பக்கத்து தெரு தான். வீட்டில் யாருங்க? டேனியல் சார், யாராவது இருக்கீங்களா? யாரு? டேனியல் சார், வீட்டில் யாரும் இல்லைங்களா? பூட்டி இருக்கு. ஐயா உள்ள இருக்கு. ஐயா, டானியல் ஐயா, கண் ஆபரேஷன் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. டானியல் ஐயா. யாரு? ஐயா நான் செல்லக்கண்ணு, கதவு பூட்டி இருக்கு, யாரோ பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. யாருன்னு கேளு. டேனியல் சாரா, என்னோட பேரு சேலங்காட்டு கோபாலகிருஷ்ணன். நான் இப்போ சேர்த்தலையிலிருந்து வரேன். என்ன வேணும்? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கண்ணு ஆபரேஷன் பண்ணி படுத்திருக்கேன். அவ எனக்கு மருந்து வாங்கறதுக்கு நாகர்கோவில் போயிருக்கா. கண்ணு சரியில்லாதனால எதையுமே பார்க்க முடியல. அதான் அவ கதை பூட்டிட்டு போயிருக்கா. என்ன விஷயம்? நான் காத்திருக்கேன், உங்க சம்சாரம் வரட்டும். எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் போகணும், திரும்பி வர்றப்ப சாயந்தரம் ஆயிரும். பரவாயில்ல வரட்டும். என்ன நிலைமையில இருந்த ஆளு இப்ப ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஐயாவோட தம்பி வீடு, அவர் குடும்பம் எல்லாம் மத்ராஸில் இருக்குது. வீடோட ஒரு பாதி இவங்களுக்கு தங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க? 2 ஆம்பளை 3 பொண்ணுங்க. ஒரு ஆள் வெளிநாடு, இன்னொரு ஆள் சேலம், மதுரை, திருவந்தரம், எல்லோரும் அங்க அங்க இருக்காங்க. ஆனா யாரும் வர்றதும் பாக்குறதும் மட்டும் கிடையாது. சின்ன பையன் சேலத்திலிருந்து எப்போவது மணி ஆர்டர் அனுப்பும். அதில் தான் இதுக ரெண்டு உயிர்களோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. நீங்க யாருன்னு சொல்லியே?
பத்திரிக்கைக்காரங்கயா, சினிமாக்காரங்களை பத்தி எல்லாம் எழுதுறவன். ஆனா நான் ஒன்னும் சினிமாக்காரன் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தீங்கல்ல முன்னாடி, அத பத்தி தான் கொஞ்சம் பேசணும். எனக்கு ஒன்னு ஞாபகம் இல்ல, அதெல்லாம் எப்பவோ நடந்தது. இப்ப அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? 1966 மே மாசம் 3rd இன்னைக்கு நான் ஜேசி டேனியல பார்த்தேன். ஒரு பகல் பொழுது முழுக்க காத்திருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அகஸ்தீஸ்வரத்துல ஒரு உதுந்து போன பழைய ஓட்டு வீட்டில் இருண்ட அறையில் இருண்டு போன கண்களோடையும் தளர்ந்து போன உடலோடையும் செல்லுலாய்டில் முத முதல்ல மலையாள சினிமாவை பதிச்சவரை பார்த்தேன். டேனியல், டேனியல், உறக்கமா? நீ வந்துட்டியா? ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, ரொம்ப நேரமா வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. நான் தான் சொல்லிட்டேனே பார்க்க முடியாதுன்னு. என்னை யாரும் பார்க்க வேணாம், நானும் யாரையும் பார்க்க விரும்பல. டேனியல் ஆரம்பத்தில் என்னை பார்க்க ஒத்துக்கல. பழைய காலத்துக்கும் அந்த நினைவுகளுக்கும் போக அவர் விருப்பம் இல்லாமல் இருந்தார். இத்தனை வருஷமா என்னை பார்க்க யாரும் வரல, இப்ப மட்டும் எதுக்கு? இப்படி ஒரு ஆள் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும்ல? வேணாம், தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜேசி டேனியல் யாரு? ஜானட்டு, ஐயாவுக்கு டீ கொடு, குடிச்சிட்டு கிளம்பட்டும். இப்போ எல்லாம் அவர் அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கோவம், எல்லார் மேலேயும் கோவம். நீங்கள் இப்போ போயிட்டு அப்புறம் எப்பயாவது வாங்க. அப்போ அவர் சினிமா எடுக்கும்போது நீங்களும் கூட இருந்திருப்பீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்ல முடியுமா? அந்த சினிமா முழுசாக எடுத்தாச்சுல்ல, கேபிட்டோலில் ரிலீஸும் ஆயிருக்கு. பின் என்ன ஆச்சு விகதகுமாரன் சினிமாவுக்கு? ஆரம்பத்தில் அவங்களும் பதில் சொல்லலை, அப்புறம் பேசுனாங்க. 1928 ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் 1930 அக்டோபர் 23 திருவனந்தபுரம் கேபிட்டல் ஹாலில் விகதகுமாரன் திரையிடப்பட்டது. முதல் காட்சி தொடங்கி வைக்க நல்லூர் வக்கீல் வர்றாரு, அப்புறம் அரண்மனையில் உள்ளவங்களையும் இங்குள்ள பெரியவங்களையும் வர சொல்லி சொல்லியிருக்கேன். பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கணும், அப்பதான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, அப்புறம் நோட்டீஸ் அடிக்கிறேன், பொண்ண பொண்ணு வச்சு விளம்பரமும் பண்றேன். உள்ளூர் பேட்டை தரமன தம்பானூர் மட்டும் போதாது, எல்லா மூளை முடுக்கலையும் போனோம், அப்பதான் கூட்டம் வரும். அது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அது ஏன் வேலை இல்லையா? கேணியில நோட்டீஸ் அச்சடிச்சு வந்துருச்சு. அப்ப நாங்க தொடங்கலாம்ல. ஜேசி டேனியல் எடுத்த திருவிதாங்கூரின் முதல் அசையும் திரை சித்திரம் விகதகுமாரன், தினந்தோறும் 2 காட்சிகள், சாயந்தரம் 6:30 இரவு 9:30 நாளை முதல் காட்சிகள் தொடங்கும். அஜூர் கச்சேரி அருகிலுள்ள கேபிட்டோலில் திருவிதாங்கூரில் எடுக்கப்பட்ட முதல் அசையும் திரை சித்திரம் விகதகுமாரன் தி லாஸ்ட் சைல்ட். பொதுமக்கள் அனைவரும் வருக, வந்து கண்டு களியுங்கள். திருவிதாங்கூரில் தயாரித்த முதல் அசையும் சித்திரம் ஜேசி டேனியல் நாடார் வழங்கும் புத்தம் புதிய திரை சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜேசி டேனியல், உள்ளங்கல் ஜான்சன் மற்றும் நம் சொந்த ஊரை சேர்ந்த பி கே ரோசி, பாரீர் காம்பி. அம்மாடி ரோசம்மா, கேட்டல்ல சொன்னதை கேட்டல்ல, நாளைக்கு வந்துரு. டேனியல் சார் முக்கியமா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நாளைக்கு திருப்பூழாக்கு கேபிட்டல் வந்துரு. சாயந்தரம் 6 மணிக்கு காட்சி, அப்பா கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வந்துரு, வந்துடணும். சரியா, நம்ம பி கே ரோசி நடிச்ச விகதகுமாரன் நம் மலையாள நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் அசையும் சித்திரம் விகதகுமாரன் வந்து கண்டு கழியுங்கள். சரியாக 6:30 சிறப்பு விழாவுடன் சித்திரம் ஆரம்பமாகிறது. நாற்காலி கட்டணம் 7 பைசா.
பெரியவங்க சினிமா பாக்கணும்னா பின்னாடி உட்கார்ந்து தெரியாதா? சரி சரி. திறப்பு விழாவுடன் சித்திரம் ஆரம்பமாகிறது. நாற்காலி கட்டணம் 7 பைசா, தரை கட்டணம் 3 பைசா. வாருங்கள் கண்டு நமஸ்கார். கும்புற கோயில்னாலும் மேல் ஜாதி மேல் ஜாதி தான், கீழ் ஜாதி கீழ் ஜாதி தான். அது எப்படி மாறும்? மல்லூர் நாம போலாம். கீழ் ஜாதிக்காரங்களுக்கே ஒரு படம் காட்டட்டும். வர வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களே நாடா. ஐயோ வக்கீல் சார் போகாதீங்க, நீங்க தான் தொடங்கி வைக்கணும். இவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் உண்டு தீண்டாம தொடுதெல்லாம். சார் போகாதீங்க. சாரி மிஸ்டர் டேனியல். சுந்தர் சார் போகாதீங்க சார். ரோசம்மா நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லுமா, உள்ள போகட்டும். ரோசி அடுத்த காட்சி பாக்கலாம். இவங்க நம்ம அழைச்சிதான வந்திருக்காங்க. சார் நீங்க வாங்க. போட்டு விடு, நம்ம அடுத்த காட்சி பார்க்கலாம். அப்படி இந்த நூற்றாண்டின் மகா அற்புதமான அசையும் படம் நம்மோட ஊர்ல எடுக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதுக்காக முயற்சி செஞ்சு வெற்றியும் பெற்ற பெருமைக்குரிய ஸ்ரீ டேனியல் நாடார மீண்டும் ஒரு முறை பாராட்டிவிட்டு இந்த படத்தோட முதல் காட்சிய நான் மகிழ்ச்சியுடன் தொடங்கி வைக்கிறேன். காட்சி தொடங்க போறாங்கன்னு தோணுது. பெரியோர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் இதோ இந்த வெள்ளித்திரையில் நம் மலையாள நாட்டின் முதல் அசையும் திரைச்சித்திரம் ஆரம்பமாக போகிறது. இது மகாபாரத கதை அல்ல, ராமாயணமும் இல்லை, இது ஒரு சமூக கதை. இந்த கதையில் நடித்திருப்பவர்கள் ஜே சி டேனியல், முல்லக்கல் ஜான்சன், பாலகன் சுந்தர் டேனியல், தாமோதரன் பிள்ளை மற்றும் பி கே ரோசி. தூக்கிச் சென்ற சிறுவன் சந்திரகுமாரன் பெரியவனானது நீங்க பாத்தீங்கல்ல, அவர் கொழும்பில் உள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் போது சந்தித்தார். எப்படி இருக்கு?
சரோஜினி வீட்டு பக்கம் தங்குகிறார். இப்போது கதையின் நாயகியான சரோஜினி கையில் விளக்கேந்தி வருகிறாள். இப்போது கதையின் நாயகனான ஜெயச்சந்திரன் வருகிறார். இப்ப நீங்க பாக்குறது ஜெயச்சந்திரன் தன்னை பக்கத்து வீட்டில் குடியிருப்பதாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அழகான சரோஜினி மீது ஜெயச்சந்திரன் காதல் பயப்படுகிறான். நிறுத்து நிறுத்து, இந்த படம் ஓடக்கூடாது. கிழிஜாதிகாரி நடித்தவங்க இல்லாம நாயர் பண்ண நடிக்கிறார். என்னாச்சு? கிளம்பி வெளிய வாங்க, கிளம்புங்க. என்ன டேனியலோட முதல் சினிமா திரையிடல் அலங்கோலமாக்கப்பட்டுச்சு. மலையாளத்தோட முதல் சினிமாவை மூட நம்பிக்கையாலும் ஜாதி வெறியாலையும் நிறுத்திட்டாங்க. மலையாளத்தோட முதல் கதாநாயகிய வேசிங்கிற முத்திரைய குத்தி விரட்டி அடிச்சாங்க. தான் நடிச்ச படத்தையும் தன்னோட முகத்தையும் திரையில பாக்குற பாக்கியம் இல்லாம இரவோட இரவா உயிருக்கு பயந்து ரோசி தப்பி ஓடுனா. மலையாள சினிமாவோட சரித்திரத்துல எக்காலத்திலையும் மறக்க முடியாத சோக நாயகியா ரோசி ஆயிட்டா. அவ தங்கியிருந்த வீட்டு சொந்தக்காரனான தம்புரானும் அவனோட ஆட்களும் ஜாதி வெறியர்களும் ரோசிய தொடர்ந்து வேட்டையாடி ரோசியையும் அவளோட குடும்பத்தையும் ஊரை விட்டே விலக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் கோவம் தனியாத அந்த ஜாதி வெறியர்கள் பலவந்தமா அவங்கள வெளியே தள்ளி அவ குடிசைக்கு தீ வச்சாங்க. ஜாதி வெறியர்களோட அராஜகத்திலிருந்து தப்பிக்க இருட்டோட மறைவுல எங்க போனான்னே தெரியாம இருட்டோட இருட்டா மறைஞ்சு போனா ரோசி. எங்க போனா என்ன ஆனான்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மீண்டும் அகஸ்தீஸ்வரத்தை நோக்கி ஒரு பயணம். இந்த முறை ஜேசி டேனியல் என்ன நேர்ல சந்திக்கணும்னு கடிதம் போட்டதால நான் இங்க வந்தேன். வாங்க, டேனியல் உள்ளதா இருக்கார். அன்னைக்கு நீங்க வந்தப்ப அப்படித்தான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. இப்ப எல்லாம் இப்படிதான், எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு. கண்ணு சரியாயிருச்சா? ஆ, கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் மங்களாக தான் இருக்கு. உட்காருங்க. ஓ, நீங்க அனுப்பின மேகசீன்ல இருந்த கட்டுரையை இவ வாசிச்சு கேட்டேன். அந்த காலத்தை ஞாபகப்படுத்தவும் என்னை தேடி வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு நினைக்கிறப்போ ஏதோ மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதை உங்களை பார்க்கணும்னு வர சொன்னேன். இல்லைனாலும் நான் வந்திருப்பேன்.
விகதகுமாரன் திரையிட்டப்போ அலங்கோலமானது வரைக்கும் தான் மேடம் அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. அந்த பத்திரிகையில சத்யனை பத்தி எழுதினதையும் படிச்சேன். அவரும் எங்க ஜாதிக்காரர் தான், நாடார். அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்காரராக இருந்தப்போ நான் ஒன்று ரெண்டு தடவை பார்த்துருக்கேன். அப்போது விகதகுமாரனை பற்றி என்கிட்ட கேட்கவும் செஞ்சுருக்காரு. நீல கோயில் ஓடும்போது நான் டேனியல் கிட்ட சொன்னேன், திருவனந்தபுரத்துக்கு போய் அந்த படத்தை பார்க்கலான்னு. சம்மதிக்கலை. இப்போ ஊரில் நிறைய படம் ஓடுதில்ல? ஆமாம், செம்மீன் 100 நாளுக்கு மேலே இன்னும் ஓடிட்டு தானே இருக்கு. மேற்கொண்டு அவார்டுகள் வேறு. அதில் நடித்த ஷீலாவை பற்றி மக்கள் பேசுகிறத கேள்விப்பட்டேன். பழைய காலம் மாறிப்போச்சு. இப்போ நாயரானாலும் கிறிஸ்துவரானாலும் பொண்ணுங்க நிறைய பேர் படத்தில் நடிக்கிறாங்கல்ல. உங்கள் படத்தோட நாயகி ரோசி இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஜாதி வெறிகள் அடித்து உதச்சிட்டாங்க. பாவாவ நடித்த வேஷத்தை ஸ்க்ரீனில் பார்க்கக்கூட பாக்கியம் கிடைக்கல அவளுக்கு. அந்த வெறியர்கள்கிட்டருந்து தப்பிச்ச ஓடுற வழியில் ஒரு லாரிக்கு முன்னாடி விழுந்ததாகவும், நாகர்கோவிலுக்கு சரக்கு ஏற்றி போயிட்டு இருந்த அந்த லாரி டிரைவர் கேசவ பிள்ளை காப்பாற்றினதாகவும் அப்போ கேள்விப்பட்டேன். அப்புறம் அவரே கல்யாணம் பண்ணி ராஜமால்னு பேரு மாற்றி நாகர்கோவில் எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு ஒரு தடவை ஜான்சன் வந்தப்போ சொன்னான். இதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்னால், இப்போ இருக்காளா இல்லையா ஒண்ணுமே தெரியல. விகதகுமாரனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நீங்க ஏன் சினிமாவே எடுக்கல? ஜானட், ஐயாவுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கூட? இப்ப வேண்டாம். அப்படியா? அப்ப அந்த முக்கு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடலாமா? அன்னையோட கேபிட்டல்ல காட்சி நிறுத்தியாச்சு. அப்புறம் திருஷவ பேர் ஒரு காட்டுக்காரன் கொட்டகையிலும் ஆலப்புழலையும் தலைச்சேரியிலையும் ஒன்று ரெண்டு நாள் ஏதோ ஓடிச்சு. ஆளுங்க அதிகமாக ஒன்றும் பார்க்க வரல. அங்கேயும் வந்துருச்சு பிரச்சனையும் குழப்பமும். திருவனந்தபுரத்தில் நடந்த அதே பிரச்சனை தான். அதோட சினிமா பெட்டிக்குள்ளே போயிடுச்சு. பண கஷ்டமும் பழகணுங்கிட்ட வாங்கின கடனும் ஒன்னா சேர்ந்து தாக்கு பிடிக்க முடியாம ஆனப்போ ஸ்டுடியோவை அடைச்சு பூட்டி திருவனந்தபுரத்தை வீட்டையும் விற்று எங்க அகஸ்தீஸ்வரத்துக்கு வந்துட்டோம். காற்றே காற்றே நீ மூங்கில் துளைகளில் கீதம் இசைப்பதென்ன, கீதம் இசைப்பதென்ன, வேணிற் காலங்களும் வேணோ கானவும் தோகை விரிப்பதென்ன, தோகை விரிப்பதென்ன. சகோதரர்கள்ட்ட இருந்து விலகி நானும் ஜானட்டும் அகஸ்தீஸ்வரத்தில் ஒரு சின்ன வீட்டில் புது வாழ்க்கையை தொடங்கணும். நேற்று என்பது பெருங்கனவு, இன்று என்பது புது நினைவு. சோகம் சுமந்த தோள்களிலே சாய்ந்திட வருதே வெண்ணிலவு. முட்டி முட்டி பால் குடிக்கும் கண்ணு குட்டி ஜல்லங்களும், குட்டி குட்டி பூக்களிலே தொட்டில் கட்டும் தென்றல்களும், காதில் தேமொழி சொல்கிறதே காற்றே காற்றே. காலங்களும் வேணு கானவும் கோகை
உலகிய வானம் திறக்கிறது, ஆயிரம் கிளிகள் பறக்கிறது, பழகிய கிளிகள் கிழக்கினிலே, வானவில் ஒன்று வரைகிறது, மின்மினியின் கண்களிலே நட்சத்திரம் பூக்கிறதே. அதுக்கு நடுவுல பல் வைத்தியம் படிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. டென்டிஸ்டுக்கு படிக்க மெட்ராஸ்க்கு போனேன். அப்புறம் டென்டல் சர்ஜனான மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும் கொஞ்ச நாள் டென்டல் கிளினிக் வச்சிருந்தேன். திரும்பவும் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துச்சு. ஜானட் இன்னும் ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தேன். அஞ்சு பிள்ளைகளோடையும் ஜானட்டோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தேன். ஜான்சன், ஒரு நிமிஷம். டேனியல், நீ எங்க இங்க? எப்பவுமே உன்னை பத்தி விசாரிப்பேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீ ஒரு கடுதாசியாவது போட்டிருக்கலாம். எல்லாம் வெறுத்து போய் தானே வந்தேன். அந்த குழப்பத்தில் உன்னையும் மறந்துட்டேன். அது பரவாயில்ல விடு டேனியல், நீ நல்லா இருக்கல்ல. ஒன்றும் இல்லைனாலும் உங்கள் அப்பாவை போல பேருக்கு முன்னால ஒரு டாக்டர் கிடைச்சதில்ல, டாக்டர் ஜேசி டேனியல். உள்ளவா, வா உக்கார். நோயாளிங்க. அது பரவாயில்ல. அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்க? நான் ஆடகெல்லாம் அப்போவே விட்டாச்சு. இப்போ தேங்காய் வியாபாரம் ஏதோ போயிட்டுருக்கு. சுந்தர்ராஜன் பண்ண விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பிய, தெரியல? அவரும் ஏதோ சினிமா எடுத்ததை கேள்விப்பட்டேன். அதே தான், டேனியல் சினிமாவை விட்டப்புறம் அந்த அளவுக்கு சினிமா பைத்தியம் ஆயிடுச்சு. சி வி ராமன் பிள்ளை நாவல் இருக்குல்ல மார்த்தாண்டவர்மா, அதைத்தான் சினிமாவை எடுத்தார். உன்ன மாதிரியே குடும்ப சொத்தெல்லாம் விற்று அப்புறம் அரண்மனையில் இருந்தெல்லாம் உதவி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். மதராஸிலிருந்து வந்த பி வி ராவ் தான் அதோட டைரக்டர். ஊர் முழுக்க விளம்பரம் செஞ்சு ரிலீஸ் பண்ண அன்னைக்கு புஸ்தகம் அச்சடித்த கமலாலயம் பப்ளிஷர் சுந்தர்ராஜா மேலே கேஸ் கொடுத்துட்டாரு, சம்மதம் கேட்காம படம் எடுத்ததுக்கு. நம்ம மல்லூரார் தான் அவங்களோட வக்கீல். படம் இப்போ கோர்ட்டில் இருக்கு. அதோட டேனியலை விட மோசமாயிடுச்சு சுந்தர்ராஜனோட நிலைமை. கடன் பிரச்சனைகள்னு நஷ்டப்பட்டு நிற்கிறான். என்னமா ஜானட், எப்படி இருக்க? இருக்கோம். வீட்டுல எப்படி இருக்காங்க? சுகம். கிராமத்துல இருக்காங்க. மூத்தவன் எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கான். இவன் கடைக்குட்டி ஹாரிஸ். நான் காப்பி எடுத்துட்டு வரேன். நம்ம ஊர்ல இப்ப பேசுற படம் வந்திருக்கு. பாலன்ங்கிறது படத்தோட பேரு. வணக்கம் டாக்டர் ஐயா. ஐயா, அவர் யாரும் தெரியுதுங்களா? பெரிய நடிகர் பியு சின்னப்பா. ஓ, நல்லா தெரியுமே. நேற்று ராத்திரி டிராமால நடிக்கிறதுக்காக ஊருக்கு வந்தார். டிராமா முடிஞ்ச உடனே ஒரே பல்லு வலி. கொஞ்சம் பாருங்களேன். வாய் தரங்க சார். தரங்க. ரெண்டு பல் கெட்டு போயிருக்கு. இப்ப என்ன பண்றது? அது ரெண்டையும் எடுத்துதான் ஆகணும். ஐயோ, வலிக்குமே. எடுக்கலன்னா வலி நிக்கவே நிக்காது. சரி, எடுத்து தொலைங்க. அம்மா, முடியல. வாய் தரங்க. தரங்க. துப்பிடுங்க. எடுத்தாச்சா? இல்ல இல்ல, இனிமேதான்.
பல்லு வலி சரியா போச்சு டாக்டர். போன உயிர் திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. நாடகத்திலும் சினிமாலையும் நான் பெரிய நடிக என்னோட சமீபத்த படம் பாத்துறீங்க. என்னோட சமீபத்திய படம் பாத்துருக்கீங்களோ? இல்ல, அதுல நான் மன்னாதி மன்ன நூத்துக்கணக்கான பட வீரர்களை ஒரே கையில கத்தி வச்சுட்டு சண்டை போட்டு அவங்களை ஓட ஓட விரட்டி நான் ஜெயிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு இந்த சின்ன பல்லு வலி கிட்ட இந்த மன்னாதி மன்னன் தோத்துட்ட. நீங்க கெட்டிக்காரர் டாக்டர். இவர் டாக்டர் மட்டும் இல்லைங்கய்யா, மலையாளத்துல சினிமா படம் எடுத்திருக்கிறார். அந்த ஊர்ல முதல் படம் எடுத்தவர் இவரு தான். அப்படியா? வணக்கம் முதலாளி, உங்க காலை தொட்டு வணங்குறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா, அந்த நேரத்துல ஒரு ஆசை, ஒரு படம் எடுத்தேன், ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன் ஏன் விட்டுட்டீங்க? டாக்டர் வேலை பாக்குறதோட படமும் எடுக்கலாமே. இல்லையா, இனிமேல் சரிப்பட்டு வராது. ஏன் ஏன் சரிப்பட்டு வராது? மனசுக்குள்ள சினிமா ஆசை இருக்கா இல்லையா? அது வந்து இல்ல, அப்படி ஒண்ணு இல்ல. அப்படி ஒண்ணு இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். இல்ல இருக்குயா, ரத்தத்துல மட்டும் கலை உணர்வு வந்தா அது என்னைக்கும் எப்பவும் போகவே போகாது. ஆசை இருந்தா எடுக்க. மெட்ராஸுக்கு வாங்க, தமிழ் படம் எடுப்போம், நான் நடிக்கிறேன். போல அவ்வளவு பெரிய ஸ்டார், அவரே எப்படி சொன்னதும் உள்ளுக்குள்ள அடங்கியிருந்த சினிமா பைத்தியம் திரும்பவும் வெளியே வந்துருச்சு. வேண்டான ஜானட் பல தடவை சொன்னான், கேக்கல. அது வரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு மெட்ராஸுக்கு போன. சின்ன பாவை பார்த்து தமிழ் சினிமா எடுக்க. ஆனா மெட்ராஸ் போனதுக்கப்புறம் சின்ன பாவை சந்திக்க முடியல. அவர் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து தோணனது போல வாழ்ந்த, கொண்டு போன பணம் அத்தனை விழுந்த, அதோட எல்லாம் நாசமாயிடுச்சு. ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு பக்கம் வரவே இல்லை. ஜானட்டையும் குழந்தைகளையும் நினைக்கவே இல்லை. அவங்க எப்படி வாழ்க்கை ஓட்டுவாங்கன்னு கூட யோசிக்கல. அதோட டேனியல் டேனியலா இல்லாம போய் சினிமா மேலேயே ஒரு வெறுப்பாயிடுச்சு. திரும்ப அகஸ்தீஸ்வரத்துக்கு வந்து இங்க கிளினிக் ஆரம்பிச்சாலும் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. பல்லெடுக்கிறப்ப கை நடுங்க ஆரம்பிச்சனால நோயாளிங்க வர்றது நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஜேசி டேனியல் பல் டாக்டராகவும் இல்லாம சினிமாக்காரனாகவும் இல்லாம போயிட்டான். இதுக்கிடையில பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்காக நான் எதையுமே பண்ணல. அதனால அவங்க கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கறது சரியில்லைல்ல. எல்லாரும் அவங்க வழியில போயிட்டாங்க. இவ மட்டும் இஷ்டம், வெறுப்பு, சங்கடம், பட்டினி எல்லாத்தையும் பங்கு போட்டு என் கூட இருக்கா. ஒரு நாள் பத்திரிகையில படிச்சேன், ஹாலிவுட் நிசப்த சினிமாவோட மாஸ்டர் பிலிம் மேக்கர் டிடபிள்யூ கிரிஃப்த் கடைசி காலத்துல பரம ஏழையாயி யாருக்கும் வேண்டாவதுனா ஹாலிவுட் திருக்கல் ஆளைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாராம். அப்ப இந்த ஒண்ணுமே இல்லாத ஜேசி டேனியல் தரித்திரவாசி ஆனதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் இவகிட்ட சொல்லுவேன். மலையாள சினிமாவோட சரித்திரத்தை சொல்றவங்களுக்கு பாலன் தான் மலையாளத்துல வந்த முதல் சினிமா. அவங்களுக்கு உங்களையும் தெரியாது, விகதகுமாரனையும் தெரியாது. நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? பாலனுக்கு முன்னாடியே ஒரு சினிமா உருவாயிருக்குன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டாம். விகதகுமாரனோட ரீல்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? யாருக்கும் வேண்டாத சினிமாவோட பிலிம் சூழலுக்கு ஏது விலை? அதெல்லாம் அழிஞ்சு போச்சு.
விகதகுமாரனுக்கு ஆதாரமா இப்ப என் கையில பாக்கி உள்ளது இது மட்டும்தான். நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கலாம், அந்த ஆளு இப்படி ஒரு சினிமா எடுத்திருக்கலாம். மார்த்தாண்ட வர்மாவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சர்க்கார் ஆவணத்துல எல்லாம் பாலன் தான் மலையாளத்துல முதல் சினிமா. டாக்கியா இருந்தா தானே எந்த மொழி சினிமான்னு நாங்க அங்கீகரிக்க முடியும். யாரோ ஒருத்தர் அரை படம் முழு படம் எடுத்து வச்சு நான் இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சர்க்கார் ரெக்கார்டுகள்ல விகதகுமாரன் பேரையும் சேர்க்கணும். இதுதான் மலையாளத்தோட முதல் சினிமான்னு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியணும். சார் மனசு வச்சு இத பத்தி முதலமைச்சர்கிட்ட பேசணும். ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஆள் கையில படத்தோட பிரிண்ட் இருக்கா? இல்ல இல்ல, இந்த ஒரு போட்டோவை நோட்டீஸ் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொன்னா யார் நம்புவாங்க? சார் அவர் இப்பவும் உயிரோட தான் இருக்காரு. அதுக்கு யோ லூமியர் பிரதர்ஸ் உருவாக்குன சினிமாவையும் கேமராவையும் இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அந்த சினிமாவை இப்பவும் பாக்கலாம். பால்கேவோட ராஜா ஹரிச்சந்திராவும் பூனேல பிலிம் ஆர்கேஸ்ல இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது தெளிவா கொண்டு வர சொல்லு, அப்புறம் பாக்கலாம். இருந்தாலும் சார் ஏன் இப்படி பிடிக்காத மாதிரியே பேசுறீங்க? ஒண்ணு இல்லைனாலும் ஒரு மலையாளி உருவாக்கின படம் தானே சார். என்ன விட, உனக்கென்ன இந்த நாடார் விஷயத்துல இவ்வளவு ஆர்வம்? புரிஞ்சிருச்சு சார், சார் எதை மனசுல நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு இப்ப புரியுது. பிராமணரான டி ஆர் சுந்தரத்தோட சினிமா இல்ல பாலன், அந்த வழியில தான் நீங்க எல்லாம் யோசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். என்ன சொன்னாரு டேனியல்? இதே நிலைமைதான் அங்கேயும். அழாதீங்க. ராஜகுமாரன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். சினிமா எடுத்த ஒரே தப்ப மட்டும்தான் செஞ்சோம். அப்பா அதை பத்தி பேசினாலே அழுதுருவாரு. படம் போய் வேற கதி இல்லைன்னு ஆனப்ப ஒரு ரேஷன் கடையை தொடங்கினாரு. வயசாகிற வரைக்கும் அப்பதான் பாத்துக்கிட்டாரு. இப்ப நான் தான் அதை நடத்துறேன். கமலாலயம் புக் பப்ளிஷர்ஸ் குடோன்ல அந்த படப்போட்டி இருக்குன்னு நம்ம சி கே சோமன் சொன்னான், நாங்க போய் அதை பார்க்கலாமா? அதுக்கும் அப்பாவுக்கும் இப்ப சம்பந்தம் இல்லையே, அது இப்ப அவங்களோடது. புக் டிப்போவை பூட்டினதும் அந்த பெட்டி எடுத்து அப்பா இந்த லாட்ஜி குடோன்ல வச்சுட்டாரு. அப்பா இருந்த காலத்துல அந்த சுந்தரராஜா அடிக்கடி ஆள் அனுப்புவாரு மெட்ராஸுக்கு அனுப்பி பிலிம் கிளீன் பண்ணணும்னு. ஒன்னு ரெண்டு தடவை அப்பாவே செலவு பண்ணி கிளீன் செஞ்சாரு. இப்ப ரொம்ப நாளா யாரும் அதை சீன்றதே இல்ல. பூனேல பிலிம் மார்க்யூ ஸ்பீக்கன் ஆயிருக்கு நம்ம சோம கடிதம் போட்டிருக்காரு. நீங்க கொடுக்கறதா இருந்தா ஒரு வேலை கொடுத்து ஆர்கியூஸ வாங்கிக்குவாங்க. எங்க கடந்து அழிஞ்சு போறத விட அது நல்லதுதானே? இது சரித்திரம் தம்பி, காலம் போக போக தான் இதோட மதிப்பு நமக்கு தெரியும். பிரிண்ட் இப்போ பூனேல ஆர்கியூஸ் இருக்கு. ஒன்னு ரெண்டு ரீல்ல சின்னதா பாதிப்பு இருக்கு, அதை சரி பண்ணிடலாமா? நல்லது. என்ன போலதானே ரொம்ப கஷ்டப்பட்டு சுந்தரராஜன் அந்த சினிமா எடுத்தாரு. அவர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்பவாவது ஒரு வேலை கிடைச்சிச்சு. விகதகுமாரனுக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிருச்சு இல்ல டேனியல் சார்? பரவாயில்ல, எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. யார் மேலேயும் கோபம் இல்லை. என் மேலே தான் எல்லா தப்பும். பத்திரமா வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லையே.
வயலா ராமவர்மா இருக்காரு? ஆ இருக்காரு, 101ல. ஆ அவர் எழுதிட்டு இருக்காரு. தெரியும், வரேன்னு சொல்லிருந்தேன். ஆ ஆ உள்ள வாங்க. ஓ சேரங்காடனா, என்னையா புதுசா ஏதாவது சினிமா செய்தி உண்டா? சொல்றேன், நீங்க எழுதுற மூட்ல இருக்கீங்களோ. பரவாயில்லையா, பாட்டு எப்ப வேணாலும் வரும். சேரங்கூட எப்பாவது ஒரு தடவை தானே வர்ற, எழுதுறது எனக்கு ஒன்றும் புது விஷயம் இல்லையே. நான் இன்னைக்கு ஜேசி டேனியில பத்தி சொல்லியிருந்தேன்ல. நிராகரிக்கப்பட்ட பாவம் மலையாள சினிமாவோட பிதாமகன், கலைஞர்களோட தளவிதியாது. சமயம் கிடைச்சா நானும் உன் கூட ஒரு நாள் வரேன், எனக்கும் அவரை ஒரு தடவை பார்க்கணும். இப்ப அவருக்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா கிடக்குறாரு. இது அவர் சம்சாரம் எழுதின கடிதம், தயவு செஞ்சு படிங்க. டியர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், சினிமாவோட சரித்திரம் புக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். என் கணவருக்கு பார்வை சரியில்லாததுனால நான் தான் படிச்சு காட்டினேன். இப்போ அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தனக்கான வேலைகளை கூட அவரால் செஞ்சுக்க முடியலை. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கோம். கடவுளை வேண்டி கண்ணீரோட காத்திருக்கோம். நாம் இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி வெகதகுமாரனை பற்றி பேச நான் அந்த உதவாக்கிற செக்ரட்டரியும் முதலமைச்சரையும் போய் பார்த்தேன். ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்க. எனக்கு இதில் ஏதோ லாபம் இருக்கிற மாதிரியே அந்த ஆள் பேசுகிறாரு. நல்ல எழுத்தாளராகவும் பெரிய படிப்பாளியாகவும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மனித நேயமே இல்லை. இருந்திருந்தா இந்நேரம் அவருக்கு ஈஸியாக ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கலாம். உங்களோட உற்ற நண்பர் தானே அந்த கல்ச்சரல் செக்ரட்டரி? நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க, நான் இன்னொரு வாட்டி கூட அந்த ஆளோட சேர்ப்பு நடக்கிறேன். அவன் எல்லா விஷயத்திலையும் நல்லவன். ஜாதி விஷயத்தில் மட்டும் அவனை என்னால் இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல, அவனை திருத்தவும் முடியல. ஆ நான் வயலார், திருவேண்டத்துக்கு ட்ரங்க் கார்டு புக் பண்ணணும், அர்ஜென்ட். ஆ நம்பர் 2134, செக்ரட்டரியேட், பிபி கால், ராமகிருஷ்ணன். சேதுவோட புது படத்துக்கான பாட்டு, அச்சனும் பாப்பையும். தேவராஜ் எனக்காக ஆர்மோனியப்பட்டியோட காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு போகணும் மதராசுக்கு, படிச்சு பாரு. மனுஷன் மதங்களை சிருஷ்டிச்சு, மதங்கள் தெய்வங்களை சிருஷ்டிச்சு, மனுஷனும் மதங்களும் தெய்வங்களும் கூடி மண்ணு பங்கு வச்சு, மனசு பங்கு வச்சு. சார் என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? ராமவர்மா சொன்னா கேப்பன் தானே நீ அவர்கிட்ட சொல்லி எனக்கு போன் பண்ண வச்ச? அப்புறம் என்ன சார், அன்னைக்கு நான் சொன்னதா நீங்க கேட்கவே இல்லையே. யோ, நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த ஆளு பக்கவாத வந்து படுத்திருக்காரு, கஷ்டப்படுறாரு, எல்லாம் சரிதான். ஆனா எந்த வகையில கேரள சர்க்கார் அந்த ஆளுக்கு பென்ஷன் கொடுங்க, எப்படி உதவி பண்ணும்? அந்த ஆள் தமிழ்நாட்டுக்காரன் தானே, தமிழ்நாட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்காரு, அகஸ்தீஸ்வரத்துல. அந்த ஆள் வேணா தமிழ்நாடு சர்க்கார்ட்ட பேச சொல்லு. சார் அவர் பிறந்ததும் வளர்ந்ததும் அன்னைக்கு இருந்த திருவிதாங்கூர்ல. கன்னியாகுமரி வர அன்னைக்கு கேரளாவா தானே இருந்துச்சு? காலேஜ் படிச்சதும் சினிமா எடுத்ததும் திருவனந்தபுரத்துல. இதெல்லாம் கூட விடுங்க, மலையாளத்தில் தானே அவர் சினிமா எடுத்தாரு. மலையாளத்தில் சினிமா படம் எடுத்த அவருக்கு தமிழ்நாடு சேர்க்கார் எப்படி சார் பென்ஷன் கொடுக்கும்? அப்படின்னா மார்த்தாண்ட வர்மாவோட பிரிண்ட் எடுத்து வந்த மாதிரியே இவருடைய சினிமா பிரிண்டையும் கொண்டு வா, அப்ப பாக்கலாம். அது இல்லைன்னு தான் அன்னைக்கே நான் சொன்னல சார். பின்னே செய்யறது, நான் இங்கிருந்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாலும் சிஎம் ஆபீஸ் போய் அதே மாதிரி திரும்பி வரும். ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது வெட்டி நியாயம் பேசி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்களே சார். எடுத்துட்டு போய், அந்த ஆள் செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் அவர் அங்கீகரிப்பீங்க. அப்படித்தானே செய்வோம், அதான பழக்கம். இப்படி அவஸ்தையில கிடக்கும் போது கூட பிள்ளைங்க யாரும் பக்கத்துல இல்லையே டேனியல். பரவாயில்ல, அவங்களுக்கு பாசம் இல்லாம இல்ல, வரத்துக்கு நேரம் இல்ல. போகட்டும், யார் இல்லைனாலும் நான் கூட இருக்கேன்ல.
கேபிட்டல் ஹால் இது. ஸ்கிரீன்ல எழுத்துக்கள் காட்டுறது தெரியுதா? விகதகுமாரன். கண்ணுக்கு தெரியுதா ஜானட்டு? ஜேசி டேனியல் வாழ்க்கையிலையும் நடந்தது. வாழ்ந்த காலத்தில் மதிப்பில்லாமலும் புறந்தள்ளப்பட்ட நிலையுமான கதை தான் டேனியலை பற்றி சொல்கிறதுக்கு இருக்கு. அந்த கலைஞனை என்னைக்காவது அங்கீகரிக்கும் ஒரு காலம் வருங்கிற நம்பிக்கையில் தான் அவரோட மரணத்துக்கு அப்புறமும் நான் என் முயற்சியை தொடர்ந்தேன். இறுதியாக கேரளா ஸ்டேட் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்தாபிதமாகிற சந்தர்ப்பத்தில் தான் ஜேசி டேனியலை மலையாள சினிமாவின் தந்தையாக கேரள அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. விகதகுமாரன் மலையாளத்தின் முதல் சினிமா ஆனது. ஒரு வருஷத்துக்கு 100க்கு மேலே சினிமா வந்தோம். தேசிய சர்வதேச விருதுகளால் நிரம்பிய மலையாள சினிமாக்கள் உலகம் முழுவதும் அங்கீகரிக்க செய்த போதும் நாம் வாழ்ந்த காலத்திலேயே மலையாள சினிமாவின் பிதாவும் முதல் கதாநாயகியும் வாழ்ந்து கொண்டிருந்தது நம்மில் பலருக்கு தெரியாமல் போனது. இன்று ஜேசி டேனியலை பற்றி பிரசித்தி பெற்ற போட்டோகிராஃபர் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் செய்த டாக்குமெண்ட்ரி திரையிடப்படும் இந்த வேளையில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அழைப்பிற்கிணங்கி இங்கு வந்திருக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஜேசி டேனியலின் இளைய மகன் ஸ்ரீ ஹரிஸ் டேனியல். பேச நான் ஹரிஸ் டேனியலை அழைக்கிறேன். அப்போட பேருக்கு நீங்க கைதட்டுறப்ப என்ன பேசுற எனக்கு தெரியல. ஜேசி டேனியலோட இளைய மகன்தானா? அப்பா விகிதகுமாரன் எடுக்கும்போது நான் பிறக்கல. மெட்ராஸில் சினிமா எடுக்கிறேன்னு போய் ரொம்ப நஷ்டப்பட்டு சினிமாவையும் டென்டல் ப்ராக்டிஸையும் விட்டுட்டு வீட்டோட ஒரு மூலையில் சரிஞ்சு கிடந்த ஜேசி டேனியலை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னென்னு தெரியல, என்ன எதுவும் செஞ்சாரான்னு தெரியல. அப்பா கிட்டிருந்து விலகி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருந்தது. அப்ப
அப்பா மனசை புரிஞ்சுக்கவும் நான் இதை முயற்சி எடுக்கல. அப்பா ஒரு வகன சினிமாவோட ஒரு துண்டாவது இருந்திருந்தா ஜெயலங்காடு சார் சொன்ன மாதிரி வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அப்படி இருந்திருந்தா அவர் மரணத்துக்கு முன்னால அவரோட மகத்துவம் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்பாவை பற்றி தெரியாத போல் அந்த சினிமாவோட மகத்துவம் சின்ன வயசில் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஒரு 6 வயசுக்காரனோட அறியாமல் தான் அந்த சினிமாவோட ஒரு துண்டு ஃப்ரேம் கூட கிடைக்காம போனதுக்கு காரணம் அப்பா இல்லை, வேற யாரும் இல்லை. சூரில் அழைச்சி சாம்பலாக்குனது அந்த 6 வயசுக்காரனோட பழைய கால விளையாட்டு இவ்வளவு பெரிய குரூர விளையாட்டு இருக்கும்னு அப்ப எனக்கு தெரியல. வாழ்க்கையினோடையும் சினிமாவோடையும் உண்டான விரக்தினால அப்ப அன்னைக்கு ஒரு பார்வையாளன் போல அதை பார்த்துட்டு இருந்தார். என் சின்ன வயசு குரூரமான விளையாட்டு நினைக்கும் போது நான் செஞ்ச அந்த மிகப்பெரிய தவறுக்கு நான் என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மலையாள சினிமா உலகத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.